अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वाळिपरकालन् वाळिकलिघन्निवाळिकुरयलूर्वाळ्वेन्दन् वाळियरो मायोने वाळ्वलियाल् मन्दिरङ्गोळ् मङ्गयर्गोन् तूयोन् सुडरमानवेल् ஆழ்வார்கள்ருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அபகதமதமான இரந்திமோ பாயனிஷ்டை அதிகத பரமார்த்தை ரத்தகமான பேக்கை निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः श्रीयप्पतियान सर्वेश्वरनाले मयर्वर मदिलमरुडप्पेत्तवर्गळ् आळ्वार्गळ् அந்த ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்கை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் அவர் கடைசியாக அவதரித்தவர். அவருடைய வைபவம் என்கிறது மற்றைய ஆழ்வார்களை காட்டிலும் மற்றைய ஆழ்வார்களுடைய வைபவங்களைக் காட்டிலும் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு வைபவம் என்கிறது மிக மிக உயர்ந்தது. அவரை அவருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்கின்ற ஆச்சாரியர்கள் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற மகாச்சாரியர்கள் அத்திருமங்கை ஆழ்வாரை மற்றைய ஆழ்வார்களுடமெல்லாம் ஒப்பிட்டு திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டான பெருமை மற்ற ஆழ்வார்களுக்கு கிடையாது என்றே காட்டியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஒருவேளை பெரியவாச்சான் பிள்ளையும் அதே மண்டலத்திலே அவதரித்தவர் என்ன வேணா சொல்லலாம். திருமங்கை ஆழ்வார் அவதரித்த மண்டலம் எதுவோ அந்த மண்டலத்துக்கு பக்கத்தில்தான் பெரியவாச்சான் பிள்ளை. அவர் சேங்கனூர் என்று குறிப்பிடப்படுகின்ற திருச்சேங்கனூர் என்று ஒரு இடம் அது. அங்கேதான் அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பெயர் அவருக்கு. 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தவர். 4000 பாசுரங்களுக்கும் முழுமையாக வியாக்கியானம் அருளி செய்தவர் பெரியவாச்சான் பிள்ளை ஒருத்தர் தான். இன்னும் பல ஆச்சாரியர்கள் பல பல திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்திருந்தாலும் ஏதோ சில கிரந்தங்களுக்கு பண்ணியிருக்காளே தவிர பூர்த்தியாக பண்ணினவர் என்னால் பெரியவாச்சான் பிள்ளை ஒருத்தர் தான். அவர் திருமங்கை ஆழ்வாருடைய அருளி செயல் அத்தனைக்கும் அதாவது 4000 வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அதுல திருமங்கை ஆழ்வாருடைய அருளி செயலுக்கு ரொம்பவும் ஈடுபட்டு வியாக்கியானங்கள் அருளி செய்திருக்கிறார். அங்காங்கே திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பெருமையை எல்லாம் காட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு தொடர்பு அது கூட ரொம்ப அழகாக சொல்லுவதுண்டு. இந்த திருக்கண்ணமங்கை என்னும் ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்திற்கு திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அனுபவம் ரொம்ப அழகான பாசுரங்களாக அமைந்தது. ரொம்ப அந்த பெரும்புறக்கடலை அடலேற்றினை பெண்ணை ஆணை என நூற்றுக்கணக்கான விசேஷணங்கள் பூரா அந்த பாசுரத்தில் 10 பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் எம்பெருமானை குறித்த விசேஷணம் அதாவது அவனை குறித்த உயர்வு சொற்களை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது பாசுரத்தில். பெரும்புறக்கடலை அடலேற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை அரும்பினை அலரை அடியேன் மன தாசையை என 10 பாட்டிலையும் இதே மாதிரி சொல்லிட்டே போற ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய அதாவது ஒரு பதிகம் அது. 10 பாட்டு அற்புதமாக அதாவது 7-ம் பத்தில கடைசி பதிகம் அது. 7-ம் பத்தினுடைய 10வது திருமொழி அந்த பெரும்புறக்கடலை என்ன திருக்கண்ணமங்கை என்கிற திவ்யதேசத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை குறித்து அந்த திருக்கண்ணமங்கையில எழுந்தருள் இருக்கிறவன் கண்ணபிரான். கண்ணன் தான் இங்கே எழுந்தருள் இருக்கிறான். அவனை குறித்து பாசுரங்களை எல்லாம் அருளி செய்தாரான். அந்த கடைசி பாசுரத்துல ஒரு அழகான விஷயம் சொல்லப்படுகிறது. ஆச்சாரியர்கள் ரொம்ப அதை ரசமா எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பாசுரத்துல நேர பார்த்தா அவ்வளவு அர்த்த விசேஷங்கள் சாமான்யமா பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனா அதை முடிக்கிற பொழுது என்ன முடிக்கிறாருன்னா கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரை செய்த வண்ண கொண்டமிழ் நன்மணிக்கோவை வல்லராயுரைப்பார் மதியந்தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வை இதுவர். சாதாரணமாக திருமங்கை ஆழ்வார்
தாம் அருளி செய்கிற திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ற பொழுது பலன் சொல்லி அந்த திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டி விடுவர். அதான் அவருடைய வழக்கம். என்ன பண்ணவர் என்னால் ஒரு ஒரு பதிகத்துக்கு பலன் சொல்ற பொழுது இந்த பத்து பாட்டு கற்பவர்களுக்கு என்ன பலன், என்னால் அவர்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும்னு சொல்லுவார், இல்ல மோட்சத்துக்கு போவான்னு சொல்லுவார், இல்ல சொர்க்கத்தை ஆளுவர்கள்னு சொல்லுவார், ஏதோ பலன் சொல்லுவார். அத்தோட இந்த பலன் சொல்றதோட அந்த பாட்டு முடிஞ்சு போடும். இப்ப திருவல்லிக்கேணி என்கிற திவிதேசம் என்னால் அதுக்கு கடைசியில பார்த்து மன்னதன் பொழிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்தனன் மயிலை திருவல்லிக்கேணி நின்றானை திருவல்லிக்கேணியில எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அவனை பத்தி சொன்ன திருமங்கி ஆழ்வார் சொன்ன பத்து பாசுரங்கள் இதை கற்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். உடன் வல்லார் என்ன சொல்றார், தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மையில திருவல்லிக்கேணி நின்னானே கன்னினன் மாட மங்கையர் தலைவன் காமரிசீர் கலிகன்றி சொன்ன சொல் மாலை பத்து உடன் வல்லார். உடன் வல்லவர்களுக்கு என்ன பெருமை என்னால் சுகமினிதாழ்வர் வானுலகே, நன்றாக சுகமாக வானுலகே ஆழ்வர்கள். அத்தோட பாட்டு முடிஞ்சு போறது. அதுபோல இங்கேயும் அப்படித்தான் முடிஞ்சிருக்கணும். எங்க இந்த பெரும்புற கடலையின் திருக்கண்ணமங்கை திவிதேசத்திற்கு சொன்னேனே அந்த திவிதேசத்து பாசனமும் அத்தோட முடிஞ்சிருக்கணும், ஆனால் முடியல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அதைத்தான் வியாக்கியாத்தாக்கள் நம்ம கெட்டியா பிடிச்சுட்டார். என்ன சொன்னார், கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று, இந்த கண்ணபிரானை நான் திருக்கண்ணமங்கையிலே சேவித்தேன் என்று காதலால் கலிகன்றி உரை செய்த வண்ண கொண்டமிழ் நன்மணி கோவை திருமங்கி ஆழ்வார் அருள் செய்த அற்புதமான ஒரு மாலை போன்ற திவ்ய பிரபந்தம் அது நன்மணி கோவை. அதை வல்லராய் உரைப்பார் நன்றாக கற்பவர்கள். அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்னால் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வை இதுவர். இன்னும் ஆகாசத்துக்கு போய் பரமாகாசத்திற்கு போய் நித்திதூரிகளோடு ஒரு கோவையாயிருந்து இவர்களும் முக்தாத்மாவாக இருந்து நன்றாக ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். இந்த பத்து பாட்டு சொல்றவாளுக்கு பரமோகம் கிடைக்கும் சௌக்கியமாயிருப்பான்னு சொன்னார். அத்தோட பாட்டு முடியணுமே முடியல, அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னார். அதை சொல்லிட்டே வரபொழுது இந்த திருக்கண்ணமங்கை எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாராம். பார்த்தா திருக்கண்ணமங்கை எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை ஏதோ ஒரு ஆசை தெரிகிறா போல இருந்துதான் ஆழ்வாருக்கு. உடனே எம்பெருமான் அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் என்ன பண்ணார், மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணாக நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம். இந்த பாசுரத்தை கேட்ட உடனே எம்பெருமானுக்கு இந்த அழகா இருக்கே, இவ்வளவு அழகா இருக்கே திவ்ய பிரபந்தங்கள், இத்த நாம கற்கணுமேனு உனக்கு ஆசை வந்து கொடுத்தான். எம்பெருமானுக்கு தான் கற்கணும்னு ஆசை வந்து கொடுத்தான். உடனே ஆழ்வார் பார்த்தார், அவனுடைய முகக்குறிப்பை உணர்ந்தாராம். மெய்மை சொல்லில் உண்மையாக சொல்ல போனால் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா, வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா, திருக்கையில் அந்த சங்க ஏந்தி இருக்கானே அது எதுக்கு பிரகாசகம், ஞான சக்தி ஞான பிரகாசகம்னு சொல்லுவோம். இந்த சங்கு இருக்கிறது அது எப்படி இருக்கும் பார்க்கச்சியே, அது ஒரு பிரணவத்தினுடைய வடிவில் இருக்கும். அந்த சங்கு என்கிறது பிரணவம் போல இருக்கும் அது. அதனால அந்த சங்குக்கு ஒரு பெருமை என்னன்னா அது ஞானத்தை வெளிப்படுத்துகிறது என். இவனுக்கு கூட துருவனுக்கு கூட எம்பெருமான் என்ன பண்ணினான், அவனுக்கு அந்த நாக்கில கொண்டு போய் அந்த சங்கை எடுத்து எழுதினான்னு புராணம் சொல்றது. தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்கிற சங்காலே அவனுடைய நாக்கில எழுதினான், உடனே பிரவாகமாக அவனுக்கு அர்த்தங்கள் எல்லாம் சப்தங்கள் எல்லாம் அவனுடைய வாயிலேருந்து வந்ததுன்னு சொல்றான். அதனால அந்த ஞானத்துக்கு பிரகாசகமாக இருக்கக்கூடிய சங்கை ஏந்தி இருக்கிறானே அது எதுக்காக சொன்னார் இந்த இடத்துல என்ன, இந்த திவ்ய பிரபந்தம் கற்கணும்னா கொஞ்சம் ஞானம் வேணுமே, ஆனால் உனக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கிறது, கையில நீ சங்கையும் ஏந்தி இருக்கிறவன் ஆகினாலே வெண்சங்கம் ஒன்றே எந்திய கண்ணா ஞானத்தை உடையவனாகையாலே என்ன சொன்னார், நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம், உனக்கு கூட ஆசை இருந்தா நீயும் கற்கலாம் என்று சொன்னாராம். ஆனால் ரொம்ப அழகா அங்க வியாக்கியானத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, கற்கணும்னு ஆசைப்பட்டான். உடனே ஆழ்வார் என்ன பண்ணினாருப்பா, கற்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல நீ என்ன ஆச்சாரியனா ஒத்துக்கணும், நீ எனக்கு சிஷ்யனா வந்து சேரணும், ஓர் ஆசனத்தின் கீழே இருந்து போக்கினால் அது கற்க முடியாது. உட்காரு சண்டை சொல்ல திவ்ய பிரபந்த சண்டை சொல்றதுன்னு சொல்லுவார், உட்காரணும் நான் சொல்றேன் நீ சொல்லு அப்படின்னாரு. உடனே இவர் எம்பெருமான் என்ன பண்ணா, திவ்ய பிரபந்த கற்கணுன்ற ஆசை, இவரை பெரிய ஆசனத்துல உட்காத்த வச்சான், தான் கீழே உட்காண்டிருந்தான். முதல்ல சொல்லணும் என்ன சொல்லணும், கலையாமி கலி துவம்சம் கவிம் லோக திவா தனியன் சொல்லணும், திருமங்கி ஆழ்வாருடைய தனியன் நான் திருமங்கி ஆழ்வாரை சேவிக்கிறேன்னு சொன்ன முதல் தனி நான் சொன்னாதான் பாட்டு மேல சொல்லுவேன், எல்லாம் எம்பெருமான் கற்கணும்னு சொல்லித்தானே ஆகணும். அவனை ஆரம்பிச்சான், ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள் சொல்லி கிள்ளி பார்த்தானா அவனுக்கு வரல, அவனுக்கு ஏன் வரலன்னா
எங்க சுவாமி காஞ்சிபுரம் சுவாமி வேடிக்கை ஒரு ரசமா ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த திவ்ய பிரபந்தத்தை கற்கணும்னா சின்ன வயசுலயே கத்துடணும், கொஞ்சம் வயசாகி போச்சோம்னா கொஞ்சம் கற்கிறது கஷ்டம்ன்றது ஒரு பக்கம். இன்னொரு கஷ்டம் என்னன்னா, இந்த திவ்ய பிரபந்தத்தை வேதாத்தியானம் பண்றவாளா இருந்தா வேதாத்தியானம் பண்றதுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்தத்தை கற்கணும். திவ்ய பிரபந்தத்தை கத்த வேதத்தை அத்தியாயனம் பண்ணிட்டு அப்புறம் திவ்ய பிரபந்தம் சொன்னா அவனுக்கு திவ்ய பிரபந்தம் வராதுன்னு சொல்லு. ஏன்னா எங்க சுவாமி அப்படிதான் அத்தியாயனம் பண்ணாரு. நான் சாதாரணமா வேதாத்தியானத்தை முன்னால பண்ணிடுவான், ஏழு வயசுல வேதத்தை ஆரம்பிச்சாதான் 15 வயசுக்குள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் திவ்ய பிரபந்தம், சில பேர் கற்பா, சில பேர் திவ்ய பிரபந்தத்துக்கு போகாத வெறும் வேதத்தோடையே நின்றுடுவோம். ஏன்னா அதுக்கே பரிசிரமப்பட்டு. ஆனா அந்த வேதம் என்கிறது கடுமையான சொற்களாலே, அது சம்ஸ்கிருத பாஷையிலேயோ நபியிலேந்து வரக்கூடிய சொற்களாலே அமைந்திருக்கிறபடியினாலே, ஒருத்த வேதாத்தியனத்தை பண்ணிட்டான்னா அப்புறம் திவ்ய பிரபந்தம் சொன்னா கூட அது கரடுமுரடாத்தான் சொல்லுவோம். அது ஈரச்சொல் என்று இனிய தமிழா இருக்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்தம், அதாவது வேதத்தை நன்றாக அதிகரித்தவர்கள் திவ்ய பிரபந்தம் சொன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அது அவ்வளவு ரசமா இருக்காதுன்னு சொல்லுவா. அது வேதத்தை அத்தியனம் பண்ணின சுவாமியே தெரிவிப்பிறது. அதனால வேதாத்தியனம் பண்ணினவனுக்கு அப்புறம் திவ்ய பிரபந்தம் வராது. இவர் எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்றார், ஏற்கனவே வேதாத்தியனம் பண்ணினவர். இவர் வாயில் நல் வேதமோதும் நல் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னெல்லாம் எம்பெருமானை பத்தி சொல்ற பொழுது இவர் வேதம் வல்லவர் வேதம் வல்லவர் சொல்லிட்டு இருக்கா. அதனால இவருக்கு திவ்ய பிரபந்தம் கற்கணும்னா இவருக்கு வாயில உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதியநலம் அருளின் யவனவன் பாட்டு நுழைய மாட்டேன். சுவாமி இதுக்கு ரொம்ப இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, நான் வேதத்தெல்லாம் சுலபமா சொல்லிட்டேன் திவ்ய பிரபந்தம் வரலையே. நான் உடனே ஆழ்வார் சொன்னார், சரி கவலைப்படாது, வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணாக நிந்தனக்கம் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. கவி வராது உனக்கு, பாட்டு வராது, பாட்டுடைய அர்த்தத்தை கேளுன்னு, அதான் உனக்கு வரும். கவியின் பொருள் தானேன்னு பொருளை வேணா நீ அத்தியனம் பண்ணலாமே தவிர மூலத்தை இனிமே உன்னால அத்தியனம் பண்ண முடியாது, விட்டுடுவோம்னு சொல்லிட்டான். சரி, எம்பெருமானும் அதனுடைய பொருளைத்தான் அறிய வேணும்னு ஆசை கொண்டானா. ஆனால் சொல்லிட்டார் ஆழ்வார், எனக்கு இப்ப அவகாசம் இல்லை, இதுக்கு இன்னும் நிறைய விதேசங்கள் எல்லாம் நான் மங்களாசாசனம் பண்ணணும், அத்தனையும் உமக்கு சொல்றதுக்கு இன்னும் இதுக்குன்னு தனியா ஒரு அவதாரம் எடுக்கணும், நீயும் வா அப்பொழுது ரெண்டு பேருமாக உட்காந்து போத போக்குவோம் அந்த எம்பெருமானுக்கு திருமங்கை ஆழ்வார் அப்பொழுது சொல்லி வைத்தாராம். அதனால அடுத்த ஒரு பிறவியிலே அந்த திருமங்கை ஆழ்வார் நம்பள்ளையாக வந்து அவதரிச்சார். நம்பள்ளையாக திருமங்கை ஆழ்வார் வந்து அவதரிக்க இவர் பெரியவாச்சான்பள் கண்ணன் வந்து பெரியவாச்சான்பள்ளையாக வந்து அவதரிச்சான். அது பெரியவர்களுடைய ஒரு அனுபவம். இது என்ன காரணம் தெரியுமோ, ஒன்னும் இல்லை, நம்பள்ளையினுடைய திருநட்சத்திரமும் திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரமும் ஒரே திருநட்சத்திரம், கார்த்திகையில் கார்த்திகை, கார்த்தி மாசத்துல கார்த்திகையில் அவதரிச்சவர் திருமங்கை ஆழ்வார். அதே கார்த்திகையில் கார்த்திகை தான் நம்பள்ளையும் அவதரிச்சார். அந்த நம்பள்ளை 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு அவர் அருளி செய்த வியாக்கியானங்களைத்தான் நம்பள்ளையினுடைய சிஷ்யரான பெரியவாச்சான்பள்ளை ஏடுபடுத்தினார். வாஸ்தவமா பெரியவாச்சான்பள்ளை 4000 வியாக்கியானம் பண்ணினாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கமே தவிர, அத்தனை அர்த்தம் அவருக்கு ஆச்சாரியரான நம்பள்ள சாதிச்சது. அதவர் ஓலையில எழுதி வச்சவர் என்று சொல்லணுமே தவிர, எழுதி வைக்கிறதுனா அப்படியே உட்காந்து ஷார்ட் ஹேண்ட் எடுத்து டிக்டேஷன் எழுதல, எல்லாத்தையும் மனசுல தரித்து வைத்துக் கொண்டு ஒரு ஏட்டுல எழுதினபடினாலே அது அவருடைய வியாக்கியானம் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பெரியவாச்சான்பள்ளை அவதரித்த திருநட்சத்திரம் ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம், அது கண்ணனுடைய திருநட்சத்திரம். ஆகையினாலே கண்ணன் பெரியவாச்சான்பள்ளையாக அவதரித்து திருமங்கை ஆழ்வார் நம்பள்ளையாக அவதரித்திருக்க செய்து அவரிடத்துல போய் 4000 அர்த்தத்தை காட்டான். இது எத்த காட்டுறதுன்னா, அந்த வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தானே என்று சொன்னான். அந்த பொருளை கேட்கணுன்றதுக்காகத்தான் அவர்கள் இப்படி ஒரு அவதாரத்தை மேற்கொண்டார்கள் என்ன இப்படி ரசமாக இந்த அர்த்தங்கள்லாம் சொல்றதும். அதை கொண்டு பார்க்கிற பொழுது இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டான ஒரு பெருமை, எம்பெருமானும் ஆசைப்படும்படியாக ஒன்னும் அவருடைய கவிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அவருக்கு மங்களம் சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் என்ன, அவருக்கு ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரி நாதாய கலிவயிரினே சதுஷ்கவி பிரதானாய நாலு கவி பெருமாள் என்று அவருக்கு பேர். நாலு கவின்னா அந்த காலத்துல கவிகள் என்னால் 4 விதமான கவிகளை பண்ணுவாளாம். ஏன்னா ஆசுகவி, விஸ்தார கவி, மதுர கவி, சித்திரகவி என்ன 4 கவி. சித்திரகவி என்னால் இந்த படம் போட்டு அதுக்கு படத்துக்கு தகுந்த மாதிரி கவிதைகள் பண்ணணும். நான் படம் தான், நம்ம ஏதோ நினைச்சிருக்க படம் இல்லை, அதுக்குன்னு சில முறைகள் எல்லாம் உண்டு. இப்ப அப்படி எல்லாம் எழுதணும்னு, ஒரு தாமரையினுடைய தளம் போலன்னா அதுக்கு எப்படி எழுதுறதுன்றதுக்கு கிரமங்கள் உண்டு. இவர் திருமங்கி ஆழ்வார் ஒரு சித்திர கவி ஒன்னு பண்ணியிருக்கார், திருவழுகூற்று இருக்கை என்கிறது.
ரொம்ப சிரம. அப்படிப்பட்ட ஒரு பிரபந்தம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது அது என்ன சித்திரம் என்றால் ஒரு தேரனுடைய சித்திரம், ரதம், ரதபந்தம்னு சொல்லுவார். ஒரு தேர் எப்படி இருக்கணுமோ அந்த தேரனுடைய படம் அப்படி போட்டு பாடலாம். தேரனுடைய அந்த சித்திர கவி நான் எழுதி காட்டிவோன்னா உங்களுக்கு விளக்கலாமே தவிர வாயால் சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் என்னன்னா, இப்ப தேரனுடைய அடுக்கு எப்படி இருக்கிறதுனா கீழே அகலமா இருக்கும், மேல போக போக குறுகின்றே போறது. பார்க்கிற பொழுது அதை எப்படி சொல்லுவானா, முதல்ல ஒரு அடுக்கு, அடுத்த வரியில ஒன்னு ரெண்டு மூணு, அதுக்கு அடுத்த வரியில ஒன்னு ரெண்டு மூணுன்னா அதுல மூணு நம்ம ஒன்னு ரெண்டு ஒன்னு சொல்லணும், அத்த மூணு இல்ல, அடுத்த அடுக்கிற ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு, அப்ப அதுல அஞ்சு அடுக்காக அப்படியே குறைச்சுட்டே வரைச்சு ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் சொல்லணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, திருப்பி ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இப்படி எழுதிண்டே போனா கட்டம் போட்டா கரெக்டா அது தேர் மாதிரி திருப்பி கீழே வரைச்சு அப்படியே குறுகின்றே வரணும். அந்த மாதிரி அதுக்கு எண்ணிக்கையிலே வைத்து பாசுரங்களை அருளி செய்யணும். அதைத்தான் திருமங்கி ஆழ்வார் திருவிழகூத்திருக்கை என்ன அந்த திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பேருந்தி இருமலத்தவிசில் ஒரு முறை அயனையின்றனை என்று சொன்னால் ஒன்னு ரெண்டு ஒன்னு, அதுக்கடுத்து ஒரு முறை அயனையின்றனை மும்மதிலில் அங்கை இருகால் வளையா ஒரு சிலை ஒன்றிய ஈரையித் தழல்வாய் மூவடி நானிலம் வேண்டி என்று வரிச்சிய ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு. அந்த நம்பர் விடாத அந்த திவ்ய பிரபந்தம் பூரா நம்பராகவே சொல்லிட்டு வர்றது. கொஞ்சம் நான் வாயால் சொல்லி புரிய வைக்கிறது கட்டம்னு சொன்னேன், கிளாஸாக இருந்தால் படம் போட்டு காமிச்சு விடலாம், உபன்யாசத்தில் அதுக்கு பிரசக்தி இல்லை. அதனால அந்த மாதிரி திருவிழகூத்திருக்கேன்றது படம் போட்டு அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இலக்கங்களை எல்லாம் பொறித்து அது விடாமல் ஒருபடியாக பண்றது சித்திர கவின்னு பேரு. அப்புறம் விஸ்தார கவி என்னால் நம்ம பறக்க ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதை பத்தி நீ சொல்லும்னு சொன்னா உடனே அதை நல்ல பெருசா சொல்லணும், எவ்வளவு விஸ்தாரமா சொல்ல முடியுமோ அவ்வளவு விஸ்தாரமா சொல்லணும். இந்த காலத்தை இப்போ சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வைபவத்தை சொல்ற பொழுது பாதுகா சகசிரம் என்னால் என்ன சொல்ல, பாதுகை என்கிற ஒரு எம்பெருமானுடைய ஒரு இது என்ன திருவடி நிலை, அதை பத்தி என்ன சொல்ல முடியும். அவர் சதுர்கவி பிரதான ஆகான்றது தேசிகனுக்கும் பொருந்தும். இந்த பாதுகா சகசிரத்தில் அவர் விஸ்தார கவி எல்லாம் பண்ணியிருக்கார், சித்திர கவியும் பண்ணியிருக்கார், நிறைய சித்திர பந்தங்களாக அதில் எடுத்து பார்ப்போமானால் அந்த சித்திர பந்தங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ரொம்ப பெரிய மகான்கள் அந்த படங்கள்லாம் அச்சு போட்டு அதில் எப்படியெல்லாம் பதங்களை நிரப்பணெல்லாம் காண்பிச்சிருக்கான். அவரும் சித்திர கவி நிறைய பண்ணியிருக்கார் தேசிகனும் கூட. அந்த விஸ்தார கவி என்னால் நம்ம விரிவாக சொல்றது, மதுர கவி என்னால் என்னன்னா ரொம்ப இனிமையாக பாடுவது. இப்பத்தான் சொன்னேனே எம்பெருமானே கவியை கற்க வேணும் என்று ஆசைப்பட்டான் என்னால் அவனை பத்தின பாட்டு தானே கற்க வேணும் என்று ஆசைப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய அந்த கவியினுடைய ஒரு இனிமையை என்ன சொல்றது. அதனால அவருக்கு இனி மதுர கவின்னு பேர். அதுக்கப்புறம் சித்திர ஆசு கவி என்னால் அது என்னன்னா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுன்னு சொன்ன உடனே யோசனை பண்ணாம கவி பண்ணணும். அதாவது கவிதை எழுதுறதுன்னா நீங்க வச்சுக்கோன்னா அப்புறம் வந்து சொல்றேன் யோசனை பண்ணி சொல்றேன் எழுதி வைக்கிறேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இதை பத்தி சொல்லுன்னு சொன்ன உடனே அப்படியே பிரவாகமாக அந்த அர்த்தங்கள் வரணும். அப்படி வந்தாத்தான் அதுக்கு ஆசு கவின்னு பேர். அவர் திருமங்கை ஆழ்வார் சிறுகாழி அந்த தாடாளன் சன்னதியில போய் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ண போன பொழுது அங்கே இவர் ஞான சம்பந்தர் வந்திருந்தாராம். அவருக்கு இவருக்கும் போட்டி ஏற்பட்டதும் உடனே இவர் நீர் ஆசுகவின்னு சதுஷ்டவி பிரதான ஆயான்னு இவர் விருது ஊதிட்டு போன பொழுது அவருடைய சிஷியர்கள்லாம் இவர்களை தடுத்தாளாம். இது மாதிரி உங்களுக்கு ஆசுகவின்னு சொல்றீரே, சொன்ன உடனே ஒரு கவி சொல்லுவீரா நீர்னு கேட்டாராம். ஓஹோ அதுக்கு என்ன சொல்றேனே அப்படின்னா உடனே இவர் அவரை ரொம்ப கொஞ்சம் எளிமையாக நினைத்து என்ன பண்ணிட்டாராம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரா, எத்தனை கவி வேணும்னாலும் எந்த வெண்பா வேணுமானாலும் பாடுவேன், எந்த கலிப்பா எந்த விருத்தத்தில் நீர் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன்னு திருமங்கி ஆழ்வார் சொன்னாராம். அப்பொழுது அவர் என்ன பண்ணினாராம், இவரை கொஞ்சம் கிண்டலாக ஒரு குரல் சொல்லுவீரான்னு கேட்டார். குரல் என்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன ஒரு பால் ஒரு ரெண்டு வரி அது. உடனே திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணினார், ஒரு குரலா இருநிலம் மூவடி மண் வேண்டி மூவல அனைத்துலகம் ஈரடியொடுக்கி ஒன்றும் தருகவனாமாவலியை திரையில் வைத்த தாடாளன் தாளனவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வியைந்தும் அங்கங்கள் அவையாறும் இசைகளேழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மினீரே என்ன பண்ணினா ஒரு குரல் சொல்லும் என்று சொன்ன உடனே
அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் சிறுகாழி எம்பெருமான் சிறுகாழினா தில்லைத்திரு சித்திர அதாவது காழிச்சிராம விண்ணகரம் என்று பேர். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவிதேசம் அது. அந்த இடத்துல அந்த எம்பெருமான் வாமத்து தாடாளன் திருவிக்கிரமனாக எழுந்தருள் இருக்கிறான். திருவிக்கிரமன் என்னால் அதற்கு முன்னாலே அவன் வாமனனாகத்தானே இருந்தான். இந்த வாமனன் என்கிற சொல்லுக்கு குரல் என்று தமிழில் சொல்ற வழக்கம். குரல் என்னால் குள்ளன் குரலன் என்னால் குள்ளமாயிருக்கிறவனுக்கு குரலன் சொல்ற வழக்கம். இவர் என்ன பண்ணார், ஒரு குரல் சொல்லுவீரான் கேட்டவுடனே இவர் ஒரு குரல் என்ன ஆரம்பிச்சு ஒரு பெரிய பாசுரத்தை பண்ணினார். ஒரு குரலா ஆயிரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்து வீரடியால் ஒடுக்கி. ஒரு குரலாய்ப் போனான், இருநிலம் வேண்டி மூவுலகத்தை அளந்தான். அவன் இருக்கிற இடம் அதுனா நான்கு வேதங்களை ஓதுகின்றவர்கள், ஐந்து வேள்வி, ஆறு அங்கம், ஏழின் இசையோர் என்னங்க அப்படியே அந்த ஒன்று ரெண்டு மூன்று ஏழு வரைக்கும் வச்சு நம்பர் எல்லாம் வச்சு பிரமாதமா பாசுரம் பாடினார் ஆசு கவியர். அதை கேட்ட உடனே ஞான சம்பந்தம் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு என்ன பண்ணினார், அதெல்லாம் கற்றாரே கற்றாரே காமுருவர்னு சொல்லுவார். இந்த மாதிரி விடயம் தெரிஞ்சு வாழ கண்டா வாழ்க்கு பரம சந்தோஷம். என்ன பண்ணினார், தம்முடைய கையில இருந்த வேலை எடுத்து அவர் இடத்துல கொடுத்துட்டார். ஞான சம்பந்தர் திருமங்கி ஆழ்வாருக்கு தம்முடைய கையில வேலை இருந்த வேலை கொடுத்து விட்டாராம். அதனால்தான் இன்னைக்கும் இந்த திருவாரி திருநகரி என்கிற திவிதேசம் திருமங்கி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்க போய் பார்த்தீர்களானால் கையில வேலோட எழுந்தருடைய அவர் வேல் வேலுக்கும் திருமங்கி ஆழ்வாருக்கும் என்ன சம்பந்தம் என்னால் அவர் தம்மை வேர்க்கலியன் வேர்க்கலியன் என்று பல பல பாசுரங்களிலேயும் சொல்லிக் கொள்ளுகிறார். அந்த வேல் அவருக்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவருடைய புலமையை மெச்சி ஞான சம்பந்தர் அவருக்கு கொடுத்தது என்ன அப்படி எல்லாம் சொல்றான். ஆஹா, அப்படி நான்கு கவி பெருமாள் என்று அவருக்கு பேர். நான்கு கவிகள் அப்படி பாடக்கூடியவர் என்று அதுவும் அவருடைய அருளிச்செயல் என்கிறது திவ்ய பிரபந்தத்தில் அவருடைய அருளிச்செயல் பெரிய திருமொழி. சாதாரணமாக திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் அற கற்பவர்கள் சண்டை சொல்ற வாழ்க்கை கூட இந்த பெரிய திருமொழி சொல்றதுன்னா கொஞ்சம் சிரமம் தான், ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஒரே மாதிரியான பாசுரங்கள் எல்லாம் நடுநடுவில் வந்ததுன்னா இங்கேருந்து அங்க கவலை பாயும் அங்கேருந்து இங்க கவலை பாயும் அவ்வளவு சிரமமா இருக்குன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அது ரசமா ஆனாலும் ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். அவரை போல விலக்கணமான அனுபவம் மற்ற ஆழ்வார்களுக்கு கூட கிடையாதுன்னு சொல்லணும். நம்ம ஆழ்வாருக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் திருமங்கி ஆழ்வாருக்கு உண்டான தனி பெருமைகள் அந்த பெருமைகள் நம்ம ஆழ்வாருக்கு கூட கிடையாது. அச்சாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டவர். இதையெல்லாம் நான் ஏற்கனவே பல தடவை தெரிவித்தேன். அச்சாவதாரம் என்னால் ஆங்காங்கே எம்பெருமான் திவிதேசங்களிலே கோயில் கொண்டிருக்கிற நிலை. ஒவ்வொரு நிலைக்கு ஊருக்கும் திருமங்கி ஆழ்வார் தம்முடைய திருவடிகளாலே தாமே நடந்து சென்று அப்படி அவரை எல்லாம் அனுபவித்திருக்கிறார். நேற்று இதனால் தெரிவித்தேன், திருமொழி ஆயிரம் பாசுரம் என்னால் அது எப்படின்னா 1084 பாசுரம். அது 1000 பாசுரம் சொல்றமே தவிர திருமொழி பெரிய திருமொழி மொத்தம் எவ்வளவு, 1084 பாசுரம். 1084ன்றது எப்படி கணக்குன்னா ஒரு பதிகம் என்னால் 10 பாட்டு, அந்த மாதிரி மொத்தம் 108 பதிகம் பாடியிருக்காரு. 108 பதிகம், 108க்கு 108 திவிதேசத்தை பாடல. அவர் பாடியிருந்த மொத்தம் 86 திவிதேசங்கள் தான். ஆனால் மொத்த நடுவில் கொஞ்சம் விபவாவதார அனுபவங்களும் நடுநடுவில் கொஞ்சம் நடுநடுவில் இல்லை திவிதேச அனுபவம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு 10-ஆம் 10, 11-ஆம் 10 அதாவது 900 பாட்டுக்கு மேல கொஞ்சம் எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார சேஷிதங்களை எல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார். ஆக மொத்தம் 108 பதிகங்கள், ஒரு பதிகத்திற்கு 10 பாட்டு என்கிற கணக்கிலே 108 பதிகத்திற்கு 1080 பாசுரங்கள். ஒரே ஒரு பதிகத்தில் மட்டும் 14 பாசுரங்கள் பாடிட்டார். நான் 10 பாசுரம் பாடாமல் 14 பாசுரங்களாக பாடினபடியினாலே மொத்தம் 1084 பாசுரங்கள் என்று திருமொழி 1000க்கு கணக்கு. அதுல அந்த 108 பதிகத்துல 90 பதிகம் வரைக்கும் திவிதேச அனுபவம் தான் பூர்த்தியாக. 108ல கடைசியில இருக்கக்கூடிய 28 பதிகத்தை தவிர அதற்கு முன்னாலே இருக்கிற 90 பதிகங்களிலே அவர் திவிதேச அனுபவங்களாகவே பண்ணி கொண்டு போகிறார். அந்த திருப்பிரிதி என்று வடதேசத்தினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு திவிதேசம் அது. எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் இவர் தம்முடைய திருவிடுகளாலே நடந்து போனார்னு தெரியல. திருப்பிரிதின்றது இப்பொழுது நமக்கு கிடைக்கவே இல்லை, நேற்றே சொன்னேன். அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம், நைமிஷாரண்யம், இதெல்லாம் சாலக்கிராமம்ன்ற திவிதேசம் இவர் ஒருத்தர் தான். இன்னொரு ஆழ்வார் அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரே தவிர 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணினவர் இவர் தான். சாலக்கிராமம் என்கிற திவிதேசம் அது இன்னைக்கு நேபாள தேசத்தில் இருக்கு. இப்ப ரொம்ப சுலபமா எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால போறதே ரொம்ப சிரமமா இருந்தது. இல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால அடியான் போன போறது கூட கிட்டத்தட்ட ஒரு 60 மைல் அந்த ஒரு குதிரை மேல ஏறி போகணும், அது நடந்து போகணும், இல்லாட்டா ஒரு குதிரை ஒன்னு வச்சிருப்பான் அது மேல ஏறி போகணும், ரொம்ப சிரமமா இருக்கும். சாலக்கிராம யாத்திரைன்றது கொஞ்சம் கட்டமா தான் இருக்கு.
ஆனா இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கட்டமே இல்ல. நேரா காட்மண்டுவுக்கு போனாக்கா அங்கிருந்து காட்மண்டுல இருந்து ஒரு பிளைட்ல ஏறி உட்காண்டா ஹெலிகாப்டர்ல அழைச்சிட்டு போறான், 2 மணி காலத்துல திரும்பி காட்மண்டுல கொண்டு விட்டு விடுறான். ஒன்னும் சிரமம், இங்க இருந்து காட்மண்டுக்கு பிளைட்ல போறா, காட்மண்டுல இருந்து போறா, போய் காத்தால போய் சாயங்காலம் வந்துடுவா போல இருக்கு. அவ்வளவு சுலபமா அவ்வளவு இல்ல, ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தா போறோம். பழைய நாள்ல எல்லாம் 15 நாள் 20 நாள் வேணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஒண்ணும் இல்ல, எங்க காஞ்சிபுரம் சுவாமி பத்ரிகாசிரம யாத்திரை போற பொழுது முதல் முதல்ல சொல்றாரு, நான் அவருடைய தன் செய்தியில எழுதியிருக்கேன், முதல் முதல்ல காஞ்சிபுரம் சுவாமி பத்ரிகாசிரம யாத்திரை போறது பொழுது ரிஷிகேசத்திலேருந்து நடந்துதான் போகணும். ரிஷிகேசத்துக்கு அப்புறம் பஸ்ஸே கிடையாது, ரிஷிகேசத்திலேருந்து பத்ரிகாசிரமத்துக்கு நடந்து போகணும். அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? இங்கிருந்து போறதுக்கு 10 நாள், வரத்துக்கு 10 நாள் ஆகும்னு எழுதியிருக்காரு. அங்கங்க தங்கணும், ரொம்ப குளிர் ஜாஸ்தி, ரொம்ப சிரமம். இப்ப ஏன்னா கோவில் வாசல்ல கொண்டு போய் பஸ் நிறுத்துறான் இல்லையா? ஒன்னும் டெல்லியில இருந்து பத்ரிகாசிரமத்துக்கு 2 நாள்ல போயிட்டு வந்துடலாம். எல்லாம் விஞ்ஞான முன்னேற்றத்தாலே ஏதோ இதுக்கெல்லாம் கூட உபயோகப்படுறது இல்லையா, நல்ல காரியங்களுக்கும் உபயோகப்படுறதுன்னு அதை நினைச்சு நாம் சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனால் எதற்காக சொல்லுகிறேன், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாலே வச்சுப்போம், குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு முன்னாலே திருமங்கி ஆழ்வார் தம்முடைய திருவடிகளாலே நடந்து இத்தனை திவ்யதேசங்களுக்கும் போய் எழுந்தருளி சென்று அந்த திவ்யதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார். என்னால் இந்த திவ்யதேசங்கள் பேர்ல எவ்வளவு ஈடுபாடு இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் பண்ணி இருப்பார். இன்னைக்கு இவ்வளவு சௌகரியம் இருக்கிற பொழுதே நமக்கு வரியான்னு கேட்டா 4 நாள் பஸ்ல உட்காந்து போனோமே, யார் போறதுன்னு அதுவே சிரமமா இருக்கு நமக்கு. ஆனா நடந்து போற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் போயிருப்பதெல்லாம் யோஜனை பண்ணி பார்க்கணும். அந்த 90 பதிகங்கள் சொன்னேனே, 900 பாசுரங்கள் சொன்னேனே, அந்த 90 பதிகங்களுக்குள்ளே பதிகங்களாலே 51 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணினார். நேற்றைய தினமே தெரிவித்தது போல ஒரு திவ்யதேசத்திற்கு 1 பாசுரம் பாடுவர், திடீரென்று ஒரு திவ்யதேசத்திற்கு 2 பதிகம் பாடுவர், ஒரு திவ்யதேசத்திற்கு 3 பதிகம், 4 பதிகம், 5 பதிகம், 8 பதிகம், 10 பதிகம் அதிகபட்சமாக திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கும் திருநறையூர் எம்பெருமானுக்கும் 10 பதிகங்களையாலே மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அதுக்கு மேலே இவர் அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறது, எம்பெருமானை அனுபவிக்கிற அனுபவம் மற்ற ஆழ்வார்களுடைய அனுபவத்தை காட்டிலும் பரம விலக்கணமாக அமைந்தது. அந்த அனுபவம் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்கிறது தான் இவருக்கு முக்கியமே தவிர, அந்த அனுபவம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறவர் இவர். ஒரே ஒரு திருஷ்டாந்தம் அவருடைய பாசுரத்தில் இருந்தே சொல்றேன். எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானை அனுபவிக்கணும்னா என்ன பண்றான், பெரியாழ்வார் தம்மை எம்பெருமானுடைய தாயாக பாவித்துக் கொண்டு, யசோதையாக பாவித்துக் கொண்டு அவனை அனுபவிச்சார். எல்லாரும் அதுல என்ன சந்தேகம், நன்னா அனுபவிக்கலாமே எல்லாரும் கொண்டாடுவார்கள். சரி, இன்னொரு நம்ம ஆழ்வாருடைய பதிகங்களை எடுத்து பார்ப்போமானால், தம்மை எம்பெருமானுக்கு நாயக்கியாக பாவித்துக் கொண்டு அந்த எம்பெருமானை நாயகனாக வைத்து அனுபவிக்கிறார். இப்படி ஒரு அனுபவம் பார்க்கிறோம். சரி, குலசேகர ஆழ்வார் கொஞ்சம் வித்தியாசப்பட்ட, அனுபவித்த தாயான யசோதையைப் போலே அல்லாமல் அந்த கண்ணனை பிரிந்த தாயான தேவகியைப் போலே தம்மை பாவித்துக் கொண்டார். இது ஒரு விலட்சணமான அனுபவம். இந்த மாதிரி மற்ற ஆழ்வார்களுக்கு தோணல். அதாவது அனுபவத்தில் கூட எப்படி சம்ஸ்லேஷ அனுபவம்ன்றது வேற, விஸ்லேஷ அனுபவம்ன்றது வேற. ஆ, கண்ணனை பிரிந்த தாயான அந்த தேவகியினுடைய தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் என்ன, அது ஒரு 10 பாட்டு. நந்தகோபனை போலே அனுபவிக்காமல் அவர் என்ன பண்ணினார்னா, வசுதேவனை போலே ஒரு 10 பாட்டு. தைரதன் புலம்பிய புலம்பல், வசுதேவ தேவகி புலம்பிய புலம்பல் என்று, தைரதன் புலம்பிய புலம்பல் என்ன பண்ணினா, சக்கரவர்த்தி திருமகனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த தசரத சக்கரவர்த்தி எவ்வளவு அழுதானோ அந்த அழுகையெல்லாம் ஒரு 10 பாட்டுல அனுபவித்தார். ஆனா அந்த 10 பாட்டுல அனுபவம் என்ன, சக்கரவர்த்தி திருமகனை பத்தி தானே வருது என்ன, அப்படி எல்லாம் அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. பெரியாழ்வார் ஒரு விலட்சணமான அனுபவம் என்னன்னா, ஒரு 10 பாட்டுல தம்மை திருவடியாக அனுமானாக பாவித்துக் கொள்ளுகிறார். இது மற்ற ஆழ்வார்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படவே இல்லை. நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் என்று சொல்லி, சீராரும் திரளனுமன் தெரிந்துரைத்த வடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார் என்று இந்த 10 பாட்டுல என்ன பண்ணார், அனுமன் அந்த சீதாபிராட்டியினிடத்தில் சென்று சொன்ன அடையாளத்தை எல்லாம் இவர் ஒரு 10 பாட்டுல தான் அனுமனுடைய நிலையிலே இருந்து ஒரு 10 பாட்டு அனுபவிக்கிறார். இப்படி ஆழ்வார்களுடைய அனுபவங்களை எல்லாம் பார்த்தா, இவர் அனுபவிச்ச மாதிரி அவர் அனுபவிக்கல, அவர் அனுபவிச்ச மாதிரி இவர் அனுபவிக்கல. ஆனா எல்லாரும் என்னன்னா, பகவத் அனுபவம் அதுதான் முக்கியம். அதுக்கு எப்படி இருந்தா என்ன, தசரதன் ஆயிருந்தா என்ன, தேவகி ஆயிருந்தா என்ன, ஹனுமான் ஆயிருந்தா என்ன, நாயகி ஆயிருந்தா என்ன, கோபிகி ஆயிருந்தா என்ன என்று இப்படி பார்த்துட்டே வரும். ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பரமவிலட்சணமாக வேறுபட்டதாக திருமங்கை ஆழ்வார் ஆறும் நினைக்காதபடிக்கு ஒரு அனுபவம் பண்ணணும். இது வரைக்கும் ஆறு இதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். என்ன நினைச்சார்னா, ராவண கோஷ்டியிலே இருந்த ராட்சசர்களுடைய பாவனையில 10-20 பாட்டு
அதாவது ராட்சசனா பாவிச்சு போடுறதுங்களை. அப்படின்னா என்ன பண்றாங்க, ராவண கோட்டையில் இருந்த ராட்சசர்கள் பத்து பேர் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, ஐயோ எங்களை கொன்று விடாதீர்கள், நாங்கள் ராமனுடைய புகழை பாடுகிறோம். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நலனே கும்பகரணன் பட்டு போனான். பத்து பாட்டு, இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்தித்து காணீர், பறக்கையாமன் உரைத்தன் இராவணன் பட்டனன். போயிட்டான் எங்க ராஜா ராவணன் போயிட்டான். துர்புத்தி எவ்வளவோ சொன்னோம் கேட்கல. அவன் சொன்னான் தம்பி வந்து அங்கேருந்து நங்கையேவன் தம்பியே சொன்னான். என்ன சொன்னா, விபீஷன் கொடுப்ப விட்டுடு சீதையே நீ வைத்துக் கொள்ளாதேன்னு சொன்னான். எங்க ராஜாவுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், யுத்தத்துக்கு போய் அழிந்தான். தாங்கள் அழிந்ததோடு இல்லாமல் எங்களையன்னா இதுல மாட்டி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அனுமனே அங்கதனே நலனே உங்களை எல்லாம் நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் ராமனுடைய புகழைத்தான் பாடுகிறோம், எங்களையும் ராமனுடைய அடியவர்களாக ஏற்றுக்கொண்டு எங்களை கொல்லாமல் விட்டு விடுங்கள் என்று 20 பாட்டு. பத்து பாட்டு, ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா அங்கதனே நலனே. அவனை பார்த்து நான் ராமன் திருநாமம் ஏத்துகின்றோம், சக்கரவர்த்தி திருமாவனுடைய திருநாமத்தை நாங்கள் எல்லாம் வாயார சொல்லுகிறோம். அங்கதனே நலனே, அங்கதன் ஆறு, அவன் சுக்ரீவனுடைய பிள்ளையாச்சு, அதனால அவன் தான் இப்ப ராஜா. அதனால அவனிடத்துல போய் கேட்கிற அங்கதனே நம்பி அங்கதனே நலனே சோத்த நம்பி சுக்ரீவா. சோத்தம்னா என்ன அர்த்தம், வணக்கம் அர்த்தம். இந்த சோத்தம் சப்தத்திற்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல அடிக்கடி சோத்தம் என்கிற சப்தம் நிறைய வரும். சோத்த நம்பி சோத்தம் நாம் என்ன தொழு சிறந்தால் எத்தனையோ பாசுரங்கள் அதுல என்ன சொல்ற, சோத்த நம்பி சுக்ரீவா அங்கதனே நலனே என்ன சொல்றார், கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே என்ன பத்து பாட்டு. நாங்கெல்லாம் கூத்தாடுறோம், ஏதோ ஒரு கூத்தாட்டு, வென்றவர்கள் முன்னாலே தோற்றவர்கள் ஆடுவது ஒரு கூத்து உண்டு, அந்த கூத்தை ஆடுகிறார்கள் இப்பொழுது இந்த ராட்சசர்கள். அந்த கூத்தாடுகின்ற ராட்சசர்களுடைய பாவனையில 20 பாட்டு. திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம், சுவாமி பக்தர்களா ஒரு கோபிகையா பாவிச்சுண்டா நியாயம், இப்படி பாவிச்சுண்டா நியாயம், எல்லாம் வாஸ்தவம். ஆறாவது தன்னை போய் ராட்சசனாக, அதுவும் ராட்சசன்னா கூட ஏதோ நல்லவரக்கனான ஒரு விபீஷணனை போல தன்னை பாவித்துக் கொண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி இல்லாமல் ராவண சைன்யத்தில் இருந்த ராட்சசர்களை போல தன்னை பாவித்துக் கொள்ளுகிறார் என்ன, ஏதோ எம்பெருமானுடைய புகழை பாடுவதற்கு எந்த பாவனையா இருந்தா என்ன என்பதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அபிப்பிராயம். ஆகையினாலே மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இல்லாத பரமலட்சணமான அனுபவம் திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த கோபிகைகள் தங்களை அனுகரிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாகவத புராணத்திலே ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, கண்ணனும் கோபிகைகளும் ராசக்கிரீடை அப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ராசக்கிரீடையில என்ன ஆனந்தம் அப்படி தலைமண்டை இட்டு செல்கிறதுன்னு சொல்ற, தலைமண்டை இட்டுன்னா என்ன அர்த்தம், இது ஆனந்தம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா கண்ணனோடு சேரப்பெற வேணுமே வேணுமே என்று அவர்கள் எல்லாம் பாரித்துக் கொண்டிருந்த கோபிகைகளுக்கு அத்தனை பேருக்கு நடுவிலே கண்ணன் அத்தனை உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் அப்படி அனுபவத்தை கொடுத்துக் கொண்டிருந்தபடியினாலே இவர்களுடைய ஆனந்தத்திற்கு எல்லை இல்லாமல் போயிடுது. உடனே பார்த்தான் கண்ணன், இந்த ஆனந்தமும் ரொம்ப அதிகமாயிட்டா அதுவே பிராணஹானியை உண்டாக்கி விடுமோன்னு அவனுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஏன் ரொம்ப அதிகமாயிடுதுன்னா ஆனந்தம் அதுவும் ஹிருதயத்தை வெடிக்க செய்து விடும். ஆகையினாலே என்ன பண்ணினான், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேணும் என்று நினைத்து அந்த ஆனந்தத்திற்கு ஒரு தடையிடுவதற்காக தன்னை சட்டன் அங்கேருந்து மறைத்துக் கொண்டு விட்டான். இத்தனை நாள் அவனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அவனை இழந்த ஒரு வருத்தத்தில் அவர்கள் அத்தனை பேரும் அப்படியே மூர்ச்சியாகி விழக்கூடிய நிலைக்கு சென்றார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சில பெரியவர்கள் அவளுக்கு யோசனை சொன்னாலும், அம்மா உங்களுடைய வருத்தத்தை நீங்கள் ஆற்றிக்கொள்ள வேணுமானால் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, கண்ணனைப் போலவே நீங்கள் அனுகரித்து தரியுங்கள், அவனைப் போலவே பாவித்துக் கொள்ளுங்கள், அவன் பண்ணின காரியங்களை எல்லாம் நீயும் பண்ணுங்கள் என்று இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தாள். சரி இவர்களை என்ன பண்ணினா, கண்ணன் என்ன பண்ண, நான் தான் கண்ணன் குழல் ஊதுகிறேன் என்னால் ஒரு கோபிகை. இன்னொருத்தி சொன்னாள், நான் தான் கண்ணன், இப்பொழுது அந்த கானகம்படி உலாவி உலாவி என்று அந்த கண்ணனுடைய நடையை நடக்கிறேன் என்று ஒரு கோபிகை சொன்னாளாம். அப்படியே சொல்லிட்டே இருக்கிற பொழுது ஒரு கோபிகை என்ன பண்ணலாம், துட்டகாளிய திஷ்டாத்ரே கிருஷ்ணோகமிதி சாபரா துட்டகாளியா திஷ்டா, அடே துட்டகாளியனே உன்னுடைய தலையிலே நான் கால வைக்கிறேன் பார் அங்கேயே நில் என்று சொல்லி தன்னுடைய காலை அப்படி தூக்கினாலாம் ஒரு கோபிகை. உடனே மற்றொரு கோபிகை என்ன பண்ணினாலாம், அவளுடைய கால் அடியிலே தன்னுடைய தலையை அப்படி மடுத்து தன்னை காளியனாக அப்படி அபிநயித்தாராம். இது அங்க ஸ்ரீபாகவத புராணத்தில் இருக்கிற விஷயம். இத எழுதின உடனே ஒரு சின்ன சந்தேகம் வந்துவிட்டவாள், எல்லாரும் கண்ணனைத்தானே அனுகரிக்கிறார்கள்,
அப்படி இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு கோபிகை தன்னுடைய காலை காளியின் தலையிலே வைப்பது போல அனுகரிக்க, அப்பொழுது மற்றொரு கோபிகை தன்னை காளியனாக வைத்தனோ அந்த காலடியிலே போய் நின்றாள். கண்ணனை அனுகரிக்கிற கோபிகைகள் நடுவில் இவள் காளியனை அனுகரித்த கோபிகை இவளெங்கே வந்தாள் என்று கேட்டாள். உடனே ஆச்சாரியர் அற்புதமாக அர்த்தம் சாதித்தார். இதுல என்ன, இதுல என்ன அனுபவம், ரொம்ப ஒன்னும் குறவில்லையே. கண்ணனுடைய திருவடிபடுமானால் அது காளியனாயிருந்தால் ஆகாதோ என்று தன்னுடைய தலையை அங்கே நீட்டினாள் என்று சொல்றோம். என்ன, கண்ணனுடைய திருவடி படுறதா இருந்தா அதுக்கு இவளுக்கு வேண்டியது கண்ணனுடைய திருவடி தானே, அதுக்கு காளியனாயிருந்தாலும் அது உத்தேசம் தான். இதெல்லாம் எத்த காட்டுகிறது என்னால், அந்த எப்படியோ பகவத் சம்பந்தம் நமக்கு வேணும் என்கிறது தானே தவிர அது இப்படித்தான் இருக்கணும் என்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. அது கொண்டு பார்க்கிற பொழுது எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு தன்னை ராட்சசனாக பாவித்துக் கொண்டாலும் அருவன் தகம் என்று நினைத்துத்தான் திருமங்கி ஆழ்வார் 20 பாசுரங்கள் ராட்சதர் பாவனையிலே பாடினார் என்கிறது அவருடைய ஒரு விலட்சணமான அனுபவம். ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் பரம விலட்சணமான அனுபவம் தான் அவர் அருளி செய்த திருமடல். அதுதான் நம்மளுடைய விஷயத்திற்கே இப்பொழுது முக்கியமான விஷயம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன் என்னால், திருமங்கி ஆழ்வார் என்கிறவர் எல்லாத்திலையுமே கொஞ்சம் வேறுபட்டவர். இந்த பாசுரத்திலேயே திருப்பாவ பாசுரம் அனுபவம் நாம் பண்ணிக்கொண்டு வருகிற பொழுது என்ன, அந்த ஒவ்வொரு பாசுரத்துக்கு ஒரு ஒரு ஆழ்வாரை சொல்லிக்கொண்டே வருவோம். அப்படி சொல்ற பொழுது திருமங்கி ஆழ்வாருக்கு நீ ஏற்பட்ட பாசுரம் எதுன்னா எல்லை இளங்கிலேயே என்கிற பாசுரம். காஞ்சிபுரம் சுவாமி காட்சி இருக்கிற கிரமத்திலே இது எல்லை இளங்கிலேயே என்ற பாசுரம். அதுல என்ன விஷயம் கேட்டா ரொம்ப பொருத்தமான ஒரு இடம் எடுத்து காட்டுற பொழுது, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, உனக்கு மாத்திரம் என்ன தனி, எல்லாரையும் போல நீ என்ன போல இருக்க, நீ மட்டும் கொஞ்சம் தனியா ஒரு விசேஷம் இருக்க உனக்குன்னு சொல்றதாக அந்த பாசுரத்தில் அமைந்திருக்கிறது. வாஸ்தவமா ஆழ்வார்களுடைய கோஷ்டியில தனி அனுபவம் என்னால் விலட்சணமான அனுபவம் வேறுபட்டவருங்கிறது திருமங்கி ஆழ்வாருக்குத்தான் உண்டு, மற்றவருக்கு கிடையாது. இப்ப சொன்னேனே, என்ன சொன்னேன், மற்றவர்கள் எல்லாம் ஒரு விதமாக அவரை அனுபவிக்கிற பொழுது எம்பெருமானை அனுபவிக்கிறது தான் தனக்கு உத்தேசமே தவிர அது வேறு வழியல்லா வழியா இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் அவர் தம்மை ராட்சசராகவும் பாவித்துக் கொண்டார் என்று சொன்னது போல மற்றொரு விலட்சணமான அனுபவம் தான் இந்த மடலேறுதல் என்கிறது. இந்த மடலேறுதல் என்னால் என்னன்றதே ஒரு தனி விஷயம். அது மடல் என்னால் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப சுருக்கமாக ஒரே வார்த்தையில மடல் மடல் ஏறுதல் என்னால் அந்த எம்பெருமானை பத்தின குறைகளை சொல்லுது. அவ்வளவுதான் விஷயம். பகவானை பத்தி சில குறைகளை எல்லாம் சொல்லி நீ எனக்கு அனுகிரகம் பண்றியா இல்ல இந்த உன்னுடைய விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லி விடட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. உன்னுடைய வண்டவாளத்தெல்லாம் வெளியில விட்டு விடட்டுமான்னு இதுக்கு பேர் மடல்னு பேரு. இதுக்கு தனியா சில விஷயங்கள் எல்லாம் உண்டு மேல தெரிவிக்க. முக்கியமாக மடல் என்னால் என்னன்னு ஒருத்தர் கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லணும், பிளாக் மெயில் சொல்லிட்டோம் போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேண்டாம் சொல்ற அளவுக்கு பிளாக் மெயில் சொல்ற அளவுக்கு மரியாதையா நான் சொல்றத நீ கேட்கிறியா இல்ல உன்னை பத்தி நான் வெளியில சொல்லி விடட்டுமா, அதுதான் மடல், வேற ஒண்ணுமே இல்லை. இது மடல் என்கிறது தமிழனுடைய அகத்துறையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள். அகத்துறை என்ன, இவர்கள் தமிழத்தை நம்முடைய தமிழ் சங்க தமிழ் இலக்கியங்களே பார்த்தீர்களானால் புறநானூறு அகநானூறுன்னு ரெண்டு இருக்கும். இந்த புறநானூறு என்கிறது என்ன பண்ணும் கேட்டா ஒரு ராஜாவுடைய யுத்தத்தை பத்தி சொல்லும், வீரத்தை பத்தி சொல்லும், இல்ல அந்த புறநானூறு இதுலதான் இதெல்லாம் வரும், எட்டு தொகை இதெல்லாம் இருக்கு. அதாவது தத்துவார்த்தங்களை பத்தி சொல்லுவா, கடவுளை பத்தி சொல்லுவா, இதெல்லாம் புறம் என்று பேர். புறம் என்னால் அது வெளிப்பட்ட விஷயங்கள் என்ன, அகம் என்னால் அது நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய காதல் அன்பு அவா வேட்கை முதலான விஷயங்களை எல்லாம் விவரிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அகம்னு பேர். இதுதான் அகத்துறைன்னு சொல்லுவோம். புறம் என்கிறது வேறு, அகம் என்கிறது வேறு, இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். இப்பொழுது திருக்குறள்ல கூட நாம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பார்க்கிறோம்னா அந்த அறத்தையும் பொருளையும் புறத்திலே சொல்லலாம், இந்த இன்பத்துப்பால் அகத்தில சொல்லலாம் என்ன இப்படி சொல்லலாம். ஒரு நாம் புரியறதுக்காக தெரிவிக்கிறேன் நான் இந்த விஷயத்தை. அகம் என்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது காதலனுக்கும் காதலிக்கும் உண்டான அன்பையும் அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஊழல் என்ன, அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கலவி என்ன, அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கோப தாபங்கள் என்ன, அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விரக தாபங்கள் என்ன, இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாகங்களுக்கு அகம்னு பேர். இது அகத்துறை என்ன தமிழ்ல பெரிய, அதுக்கெல்லாம் இந்த சம்ஸ்கிருதம் மாதிரிதான் சாகித்யம்னு சொல்லுவா, அதுக்கு தமிழ் என்ன இலக்கணம் தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி அந்த இலக்கியங்களுக்கு உண்டான இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கணத்துல இந்த மடலேறுதல் என்று ஒரு விஷயம் சொல்லியிருக்க, அது மடல் ஏறுதல் என்று ஒரு விஷயம். அதாவது என்ன விஷயம் என்னால், ஒரு நாயகனும் நாயகியும் ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அவர்கள் ஒருத்தர் மீது ஒருத்தர் ரொம்ப ஆசை கொண்டார்களா,
எல்லாம் ரொம்ப நாள் பழகினார்கள். ஆனால் தெய்வவசத்தாலே அவர்களுக்கு பிரிவு ஏற்பட்டு அவரவர்கள் அவரவர்களுடைய ஊருக்கோ அவரவர்களுடைய இடத்திற்கோ செல்ல வேண்டி வந்தது. மறுபடியும் அவர்கள் சந்தித்து ஒருத்தரை ஒருத்தர் திருமணம் புணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஏதோ தடைகள் ஏற்பட்டது. யாரோ பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலோ, இதெல்லாம் அகத்துறையில் இருக்கிற விஷயம், நான் ஏதோ சினிமா கதை சொல்றேன்னு சொல்லிட்டு போறேன். ஏன்னா அது தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற எல்லாம் இலக்கியத்திலேருந்து வர விஷயங்கள் தானே எல்லாம். இந்த கதைகள் எல்லாம் எது வரும், அதுதான் வரும். கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த நாயகன் என்ன பண்ணுவனா, நாயகியை தான் திருமணம் புணர்ந்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகளாலே முயற்சி பண்ணி பார்க்கிறான். எந்த வழியாலேயும் இவன் அதை அந்த நாயகியை அடைய முடியவில்லை என்றால் கடைசியாக உள்ள ஒரு வழிதான் இந்த மடலூறுதல் என்கிற வழி. இதெல்லாம் அகத்துறையிலே தமிழர்கள் காட்டிய, தமிழ் புலவர்கள் காட்டி இருக்கிற விஷயம் இது. மடல் ஊறுதல் என்ன பண்றதுன்னா, இவன் அந்த நாயகியின் இடத்திலே தனக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணத்தில் சொல்லச்சே அதை என்ன சொல்லுவானா, நாயகன் நாயகின்னு, இந்த தலைவன் தலைவின்னு சொல்லுவார். அது சொன்ன விபரீதார்த்தமா போட போறதுன்னு பயங்கர, நான் நாயகன் நாயகின்னு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு என்ன அர்த்தம், எந்த வகுப்பெல்லாம் எல்லாம் அரசியலா போயிட்டு அப்படினாலும் அது மாதிரி வார்த்தைகள் பிரயோகம் பண்ண வேண்டாம்னு பார்க்கிறேன். ஆஹ், நாயகனும் நாயகியுமாக இருக்கிற பொழுது அந்த நாயகனை குறித்து, நாயகியை குறித்து இந்த நாயகனானவன் என்ன பண்ணுவன், எப்படியாவது அடைந்தே தீர வேணும் என்று தன்னுடைய ஒரு ஆற்றாமை அது வெளிப்படுத்தும் விதமாக தன்னை பலவிதமாக வருத்திக் கொள்ளுகிறான். எப்படியெல்லாம் வருத்திக் கொள்ளுகிறான் என்னால், தன்னை எவ்வளவு அலங்கோலம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு அலங்கோலம் பண்ணிண்டு, அதாவது என்ன, மொட்டை அடிச்சுக்கிறது, கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது எல்லாம் சொல்லியிருக்கு அந்த சாகித்யத்தை. அப்புறம் என்ன பண்ணுவோம், பனைமடலாலே செய்த ஒரு குதிரை பொம்மையா, அந்த குதிரை பொம்மை மேல ஏறி உட்கார்றான். கையில ஒரு மடலையும் வைத்துக் கொண்டு, அதாவது பனை மடல், மடல் என்னால் ஓலைதானே, அதையும் வைத்துக் கொண்டு, இன்னார் விஷயத்திலே நான் ரொம்ப ஆசை கொண்டேன், அவளும் என்னை திருமணம் புணர்வதாக கூறி சென்றாள், ஆனால் இப்பொழுது அவள் என்னை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. நீங்கள் ஊரார் அத்தனை பேரும் சேர்ந்து எப்படியாவது அவளை நீங்கள் எனக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று அவளுக்கும் தனக்கும் இருந்த தொடர்பை எல்லாம் ஊரறியே இவன் சொல்லிக்கொண்டே போறான். இந்த குதிரை மேல உட்காந்து போனா அந்த பசங்கள் எல்லாம் இழுத்துட்டு போகமா, கயிறு கட்டி அந்த பனைமடல செய்த குதிரையை. இவர் இப்படியே ஊர்வலமாக போறான். சில என்ன ஆகும் கேட்டான், வேற வழி கிடையாது. இவன் இப்படி நாயகியிடத்தில் தனக்கு இருக்கிற அன்பை இவன் வெளியிட்டு விட்டான். ஆனால் அதற்கு பிறகு அந்த நாயகியை வேற யார் கல்யாணம் பண்ணிப்பான், இவனுக்கே தான் கொடுத்தாக வேண்டும். ஆகினாலே பெற்றோர்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள். அப்படி அல்லாவிட்டால் ஊரார் அந்த பெற்றோர்களை வற்புறுத்தி இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க செய்வார்கள். அதுவும் இல்லை என்றால் அவ்வூர் அரசனே தலையிட்டு இதிலே ஒரு நியாயம் வழங்குவான் என்று. இது எப்படின்னா, இது இருக்கிறதுக்குள்ள கடைசி வழி, இந்த மாதிரி வழிக்கு ஆரம் போகவே மாட்டாளாம். ஆனாலும் இப்படி போறதுன்றது இலக்கியங்கள்ல காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தான் உடனே அடைய வேண்டும் என்ற நாயகியை அடைய முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது அந்த நாயகியின் பேரிலே தனக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் வெளிப்படும் விதமாக இவன் சில காரியங்களை செய்ய, அந்த காரியத்தின் பலனாக இவன் முடிவிலே நாயகியை அடைகிறான் என்று. இதுதான் மடல். இந்த மடல் ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்தில் கொண்ட, அதான் ஆச்சரியம். இது அப்படியே என்ன, இது காமம் என்று சொன்னால், நாயகனுக்கு நாயகிக்கு ஏற்படுவதுதான் காமம், வாஸ்தவம் தான். ஆனால் இந்த ஆழ்வார்களுக்கும் உண்டானது காமம் தான். ஆனால் அந்த காமம் எப்படிப்பட்ட காமம் என்னால், விலட்சணமான காமம். மற்ற காமங்களை காட்டிலும் மிக உயர்ந்ததாய் பெருமை உடைத்தாய் அதை போன்ற ஒரு காமம் கிடையாது என்று சொல்லும்படியான ஒரு காமம் இது. இந்த காமத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா, அந்த காமத்துக்குத்தான் பக்தின்னு பேர். இந்த காமத்து காமம்னா என்ன, ஒரு விஷயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய தீராத ஆசைக்குத்தான் காமம்னு பேர். அது பகவான் விஷயத்தில் இருந்தால் அந்த காமத்துக்கே பக்தின்னு பேர் வச்சு, அவ்வளவுதான் விஷயமே தவிர அதுவும் காமம் தானே. காமம் என்னால் என்ன, ஆசை. அந்த ஆசையை ஒரு பெண்ணிடத்திலே வைத்தால் அல்லது ஒரு ஆணிடத்திலே வைத்தால் அதற்கு காமம் என்று பேரு, அதை பரமாத்மாவினிடத்திலே வைத்தால் அதற்கு பக்தி என்று பேரு. ஆகினாலே நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே எது உயர்ந்ததுன்னு கேட்டான், எது உயர்ந்ததுன்னா புருஷார்த்தங்கள் நாலு இல்லையா, அறம், பொருள், இன்பம். இன்பன்றதுதான் காமம். அறத்துப்பால், பொருட்பால், அதை திருக்குறள்ல கூட இன்பத்துப்பால் சொல்றவாளும் உண்டு, அது காமத்துப்பால் சொல்றவாளும் உண்டு. ஆக அறம், பொருள், காமம், அதுக்கு மேல மோட்சம் என்று சொன்னா நாலு புருஷார்த்தம் சொல்றான். ஆனால் என்ன சொன்னாருன்னா, எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் ஒன்னு சொன்னார், அவரை போய் காட்டாளாம், அவர் என்ன உபன்யாசம் பண்ணாருன்னு
திருவரங்கத்து அமுதனார் தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்றார், இவர் ராமானுஜர் எது உயர்ந்ததுன்னு கேட்டார். அவர் சொன்னார், சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்று இவை நான்கு என்பர். லோகத்துல புருஷார்த்தம் நாலுன்னு சொன்னார். சேமனல் வீடு மோட்சம், பொருள் பொருள் என்னால் அறம் அர்த்தம், அதாவது செல்லும். சேமனல் வீடும் பொருளும் தருமமும், தர்மம் என்னால் அறம், என்ன அறம் பொருள் வீடு மூணு சொல்லிட்டார். அதுக்கு மேல நாலாவதாக சொல்றார், சேமனல் வீடும் பொருளும் தருமமும் காமமும் நற்காமமும் சீரிய நற்காமமும் இது என்று இவை நான்கு என்பர். இது நாலுன்னு சொல்றாளாம். அப்ப நாலு எது ஒசத்தின்னு கேட்டார். எது ஒசத்தி தெரியுமா, எது தர்மம் ஒசத்தியா அல்லது ஐஸ்வர்யம் அர்த்தம் ஒசத்தியா அல்லது இந்த மோட்சம் ஒசத்தியா என்ன விசாரம் ஏற்படுகிறது. ஏன்னா காம ஒசத்தியான்னு லோகத்தில் யாரும் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா, அது இருக்கிறதுக்குள்ள மட்டமானதுன்னு சொல்லிடுறோம் இல்லையோ. ஒரு விஷயத்திலே நாம் அனாவசியமாக ஆசையை வைக்கக்கூடாது, ஆசையை விடுன்னு சொல்றதுதான் தத்துவார்த்தம் இல்லையா. பிலாசபின்னா என்னன்னு கேட்டா, எதுலையுமே ஆசை வைக்காதுன்னு சொல்றதுதான் பிலாசபி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை கூட கிண்டல் பண்ணுவான் சில பேர். உனக்கு ஒரு துறவிய போய் கேட்டாலும், உனக்கு என்ன என்ன உனக்கு எதுலையாவது ஆசை உண்டான்னு ஒருத்தன் பகவான் வந்து கேட்டானா, வேடிக்கையா சொல்ற வழக்கம் இது. பகவான் கேட்டானா, ஒரு பற்றற்ற துறவி அவரை போய் கேட்டானா, இப்போ உனக்கு எதிலையாவது ஆசை உண்டான்னு கேட்டான். எனக்கு எதுலையுமே ஆசை கிடையாது, அப்படித்தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு, அவ்வளவுதான் போச்சு. அதுல ஆசை ஏதோ ஒரு ஆசை வந்துட்டோம் இல்லையோ, ஆசையே இல்லாமல் இருக்கணுன்றதுல ஆசை என்று சொன்னா அதுவும் ஆசை தானே. இதுக்கு எங்க முடிவு? ஆனால் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல ஆசை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லல, ஆசை இருக்கணும் ஆனால் எதுல இருக்கணும்ன்றதுலதான் விவேகம். ஆசை இருக்கணும் ஆனால் எதுல இருக்கணும், பகவத் விஷயத்துல இருக்க வேணும். அதைத்தான் எம்பரவானார் காட்டினார். காமம் என்னால் எது காமம், நான்கினுக்கம் கண்ணனு நான்கினும் கண்ணனுக்கேயாம் அது காமம், கண்ணனுக்கேயாம் எது எதுவோ அதுதான் காமம். அறம் பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான். ஆக இந்த தர்மமோ அதுக்கு மேல ஐஸ்வர்யமோ அர்த்தமோ அதுக்கு மேல மோட்சமோ இது மற்ற மூணு புருஷார்த்தங்களும் இந்த காம புருஷார்த்தத்தை அடைய பண்ணினார் என்று அந்த திருவரங்கத்து அமுதனார் காட்டுகிறார். சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனக்காமமும் என்று இவை நான்கு என்பர். நான்கினும் கண்ணனுக்கே யாமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுஜனிந்த மண்மிசையே என்ன. எம்பெருமான் விஷயத்தில் கொள்ளுகிற காமம் இருக்கிறதே அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு புருஷார்த்தம் கிடையாது என்ன ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் திருமங்கி ஆழ்வார் அவருடைய அனுஷ்டானத்தை கொண்டுதான் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். திருமங்கி ஆழ்வாருக்கு எம்பெருமான் பேர்ல அவ்வளவு அபரிமிதமான ஒரு ஈடுபாடு, ஈடுபாடுன்னு அந்த ஈடுபாடு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றார், எம்பெருமானை தாம் உடனே அடைய வேணும் என்று நினைக்கிறார். ஆனால் அந்த எம்பெருமானை தாம் உடனே அடைய வேணும் என்று நினைத்த நினைவு அவருக்கு நிறைவேறாமல் போன உடனே என்ன வழியாலே அவனை பெறலாம்னு பார்த்தார். என்ன வழியாலே பெறலாம்னா, அதுக்கு வழியெல்லாம் வழியாகிலும் அவனை பெற்று விடுவோம் என்று மடலெடுக்க தலைப்பட்டார். என்ன இப்படித்தான், மடலெடுக்க என்கிறது சாதாரணமாக பண்ணக்கூடாத காரியம். அதுல இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உண்டு, மேலே சொல்லுகிறான். ஆழ்வாருக்கு எம்பெருமான் விஷயத்தில் இருந்த ஈடுபாடுன்னா, அவர் என்ன எம்பெருமான் அவருக்கு மயிரோர மதிநிலம் அருளினான். மயிரோர மதிநிலம் என்ன, நேற்று தினமே தெரிவித்தேன், விசேஷமான ஞானத்தை அவருக்கு கொடுத்தான். அந்த ஞானத்தின் மூலமாக அவர் என்ன தெரிந்து கொண்டார், இந்த சம்சார வாழ்க்கை என்கிறது மிகவும் கொடியது, இதை விட்டுட்டு பரமபதத்துக்கு போகணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் பகவான் என்ன பண்றான், இவர் மூலமாக இன்னும் சில வார்த்தைகள் எல்லாம் வெளியில வர வேணும், அதை கொண்டு உலகம் எல்லாம் அனுபவிக்க வேணும், உலகம் திருந்தணுன்றதுக்காக இவருக்கு நிறைய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளை நீட்டினான். அதாவது இவருக்கு கேட்டவுடனே மோட்சத்தை கொடுக்க அவன் வல்லவன் தான், உடனே மோட்சத்தை போக வேணும் மோட்சத்துக்கு போக வேணும்ங்கிற ஆசை இவருக்கும் இருக்கிறது. இந்த மோட்சம் அதாவது எம்பெருமானை பற்றினால், எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணினால் அது எப்பொழுது மோட்சம் கிடைக்கும்னு கேள்வி. அதுக்கு என்ன அற்புதமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் பார்த்த சாதித்திருக்கிறார்கள் என்றால், பத்தின அடுத்த கணத்துல மோட்சம்னு எழுதி வைக்கல. ஏன் வைக்கலன்னா, ஆறும் பத்த மாட்டான்றதுனால. பத்தின உடனே மோட்சம், எம்பெருமானை போய் எம்பெருமானே நீயே கத்தின்னு சொல்லிட்டா எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா, யாருமே எம்பெருமானே நீயே கத்தின்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன்.
ஏன்னா இப்ப யாருக்கு மோட்சம் போறதுக்கு ஆசை இல்லையே, அது போற அன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லுவான். அது என்னைக்கு போவீர்னு கேட்டா அது வர அன்னைக்கு என்னைக்கு எத்தனை நாள் ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு தான் தோணுமே தவிர, சொல்ற வழக்கம் எம்பெருமானார் காலத்திலேயே ஒரு சரித்திரம் எழுதி வச்சிருக்க கர்ண பரம்பரையா சொல்லிட்டு வர. அது ஒரு 90 வயசு கழுவி ஊத்தி இருந்தாலும் அவள் என்ன பண்ணா, ஜீவனத்து கூட வழி இல்லாமல் காட்டுக்கு போய் இந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கி அதையெல்லாம் கட்டி சுமந்து போய் வித்துட்டு இருந்தாலும் அவளுக்கு 90 வயசு ஆகி போச்சு, ஒன்னும் முடியல உடம்பு. எல்லாத்தையும் கட்டி முடிச்சா கட்டினா அது சுள்ளிய தூக்கிறதுக்கு உடம்புல பலம் இல்லை. எல்லாருக்கும் வரா இந்த யமன், எனக்கு மாத்திரம் வரவே மாட்டேன்றானே அப்படின்னு வாயில சொன்னாலும், சொன்ன உடனே யமன் வந்துட்டானா எதிரில, அங்க எதிரில வந்து நின்னான். உடனே கேட்டானா, அங்க வந்து நின்னா அவனை பார்த்தா இவர், பார்த்த உடனே ஆர்ரா நீன்னு கேட்டாளாம். நான் தான் யமன் அப்படின்னா, எதுக்காக வந்தேன் அப்படின்னா, நீதான கூட்ட எல்லாருக்கும் வர யமன் எனக்கு வரமாட்டேன்றான்னு சொன்னியே அதனால தான் வந்தேன். அப்படியா, ஆமா, இந்த தூக்கவே முடியல, தூக்கி தலையில வை, அதுக்கு தான் கூட்டேன்னு. அப்ப கூட வரேன்னு சொல்றதுக்கு இவளுக்கு மனசு வரலையே, என்ன சரித்திரம் எழுதிருக்கு, யாருக்கு மனசு வருது? 90 வயசானாலும் இன்னும் 10 கொடுத்தாலும் இருக்கணும்னு தான் தோன்றதை தவிர யாருக்கும் போனோம். அப்போ நீ சரணாகதி பண்ணுன்னா அவன் 90 வயசுலயும் பண்ண மாட்டான் சரணாகதி. அதனால பார்த்தா நம்பருமான சரணாகதி பண்ணினா உடனே மோட்சம்னு சொல்லல. என்ன சொன்னான் தெரியுமோ, சரணாகதி பண்ணினவர்கள் அவர்களுக்கு எப்ப மோட்சம் வேணும்னு கேட்கிறாளோ அப்பொழுது கோலின காலத்திலேன்னு சொல்லிட்டோம். அவளுக்கு எந்த காலத்திலே அது இஷ்டமோ அந்த காலத்தில. அதனாலதான் என்ன சொல்லிட்டான் நம்ம ஆச்சாரியாவில் எல்லாம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை எப்படிப்பட்டதுன்னா, இந்த சரீரத்திற்கு என்ன குறிப்பிட்ட நாள் எதுன்னு நமக்கு தெரியாது. இதுக்குன்னு ஒரு நாள் ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கா, அதான் பிராரப்த கர்மத்தின் பயனாக இந்த சரீரம் இருந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு இது கீழ வழங்கன்றது, இந்த சரீரம் உற்பத்தி ஆனி அன்னைக்கே இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் இதுல குத்தி வச்சுட்டு இருக்கான். ஆனா அது எக்ஸ்பைரி டேட் என்னன்றது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான் விசேஷம். தெரியாதவருக்கு கஷ்டம், தெரிஞ்சா தான் கஷ்டம். இப்போ விட்டு விசாரப்பட ஆரம்பிச்சுடுவோம், ஆனா தெரியாதையே மறைச்சு வச்சுட்டான் நமக்கு. ஆனால் அது தானாக விழ வேண்டிய நிலை என்னைக்கு வருதோ அது வரைக்கும் இந்த லோகத்துல இருக்கத்தான் நாம் ஆசைப்படுகிறோம். அது விழுந்த அடுத்த கிணம் மறுபடியும் இன்னொரு பிறவி பிறக்காமல் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேணும் என்று நினைக்கிற நினைவு, அது போறோம் விச்சுட்டான் எம்பெருமான். ஆனால் சில பேர் அப்படி அல்லாமல், இந்த சம்சாரத்தில் இனிமேல் ஒரு நொடி பொழுதும் எனக்கு இருக்க ஆசை இல்லை என்று உண்மையாகவே விரக்தியோடு சொல்லுவர்களானால், அது அண்டர்லைன் பண்ணிக்கணும், உண்மையாகவே அவர்கள் அந்த விரக்தியோடு சொல்லுவர்களான, ஏதோ அப்ப இருக்கிற கஷ்டத்துல கொஞ்சம் சொல்லிட்டோம், அப்ப தெரிஞ்சிருந்தா சொல்லியே இருக்க மாட்டேனேன்னு சொல்றா, அப்படி கூடாது. சொல்றது எப்படி சொல்லணும் என்னால், உண்மையாகவே இந்த சம்சாரம் மிகவும் கொடிது, சம்சாரம் என்னால் இந்த உலக வாழ்க்கை இது மிக மிக கொடியது என்ற எண்ணம் ஏற்பட்டு உடனே எனக்கு மோட்சம், அப்படித்தான் ஆழ்வார்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். எப்பொழுது எம்பெருமான் ஞானத்தை அருளினானோ அடுத்த கணம் எனக்கு இந்த சம்சார மண்டலத்தில் இருப்பு, அது நெருப்பிலே நிற்கிறார் போல இருக்கிறது என்னை உடனே இங்கிருந்து அப்புறம் இன்னின்ற நீர்மை இனி யாமுறாமை, இனி பிறவி யான் வேண்டேன், ஆதலால் பிறவி யான் வேண்டேன் என்று எந்த ஆழ்வாரா இருந்தாலும் எனக்கு பிறவி வேண்டாம் 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 என்று சொன்னவர்கள் தான் ஆழ்வார்கள். ஆனால் எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு கூட உடனே அவ கேட்ட உடனே கொடுத்திருக்கணும், கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இப்படி கொஞ்சம் பாசுரங்களை எல்லாம் அவர்கள் அருளி செய்ய வேணும், அந்த பாசுரங்களுக்கு கொண்டு உலகம் பிழைக்க வேணும் என்பதற்காகத்தான் அவர்களை விட்டு வைத்திருந்தான். ஆனாலும் அப்படி கொஞ்ச நாள் விட்டு வைத்திருக்க இருப்பு கூட ஆழ்வாருக்கு சகிக்கல, அவரால் தரித்து நிற்க முடியல. திருமொழி, அந்த பெரிய திருமொழியினுடைய கடைசி 10 பாட்டு, மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன் என்கிற 10 பாட்டு இருக்கிறத கிட்டத்தட்ட நம்மாழ்வாருடைய முனியே நான்முகனே போல எவ்வளவு கதறுகிறார் இந்த 10 பாட்டில். இந்த சம்சார மண்டலத்தில் இருந்து நான் படுற அவஸ்தை எனக்கு என்ன தெரியும், நீ பாட்டுக்கு லோகத்தை திருத்தி என்ன கொண்டு வந்து வச்சுட்டியே, நீ லோகத்தை திருத்தறதுக்கு என்ன வைக்கிறதா இருந்தா எனக்கு நீ இந்த ஞானத்தை கொடுத்துருக்க கூடாது. ஞானத்தை கொடுத்த பிற்பாடு உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் பார்த்தா என்னால சகிக்க முடியல என்றார். என்ன மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன் ஆற்றங்கரை வாழும் அறம்போல், 5-10 பாட்டிலையும் 10 திருட்டாந்தம் சொல்ற உதாரணம் சொல்லிட்டே இருக்கார். ஆற்றங்கரை வாழும் மரம்போல் அஞ்சுகின்றேன், ஆத்தங்கரையில மரம் இருந்ததுன்னா அது வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுமே எப்படி பயப்படுமோ, அந்த மாதிரி இந்த சம்சாரமாகற வெள்ளத்துல நான் அடிச்சுட்டு போயிட போறேனேன்னு எனக்கு பயமா இருக்கிறது. இருபாடெறி கொள்ளியின் உள்ளெரும்பே போல், 2 பக்கமும் கட்டையிலே நெருப்பு பற்றி கொண்டிருக்க நடுவுல ஒரு எறும்பு மாட்டின்னு எவ்வளவு கஷ்டப்படாது, அந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன். 10 பாட்டுல 10 திருஷ்டாந்தம். பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல், ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கானா, அதாவது ஒருத்தர் சொன்னாரா, திண்ணையில ஒருத்தர் வந்தாரா, திண்ணையில படுத்துக்கிட்டோம், வாசத்திண்ணையில கொஞ்ச நாள், இந்த காலத்துல வாசத்திண்ணைன்றதே கிடையாதுன்னு வச்சுப்போம்,
அதெல்லாம் பழைய காலத்து கிராமத்தில் இருந்த ஆண்கள்ல உண்டு. யாத்திரிகர் வந்தாராம், யாத்திரிகர் வந்தா கொஞ்சம் காத்து வாசல நான் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு ராத்திரி, ஆஹா படுத்துக்கோம் அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படி என்னன்னா, அந்த செவத்துக்கு ஒரு ஒரு அடி தள்ளி படுத்துக்கோம் அப்படின்னு. ஏன் சுவாமி என்ன சமாச்சாரம் அப்படின்னு. இல்ல இந்த பாம்பு வந்தா ராத்திரி ஓரமா போயிடும் அது பாட்டுக்கு, அதனால நீ ஒரு அடி தள்ளி. அப்புறம் அவருக்கு தூக்கம் வருமா ராத்திரி, பாம்பு இருக்குது அத என்ன சொல்ற, பாம்புக்கு வழி விட்டுட்டு நீர் படுத்துக்கோன்னு சொன்னா யார் படுத்துப்பா சொல்ற. திருமங்கையாழ்வார் இப்படி என்ன என்ன சம்சாரத்துல வச்சிருக்க, பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காத உள்ளம் தள்ளும் தாமரை கண்ணா என்று இப்படி எல்லாம் பாசுரங்கள் என்ன சொல்றாரு. இடைய நெறிந்த மரமே ஒத்திராமே அடை அவருளாய் எனக்கும் தனருளை, ரொம்ப சாரமான வார்த்தை, அவசியம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. இதை பத்தி ரொம்ப ஆச்சு ஆராய்ச்சி பண்ணி ஊவே சாமநாதையர் அவருடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்க. ரொம்ப நாள் இதுக்கு அர்த்தமே தெரியாம நான் தவிச்சேன். இடைய நெறிந்த மரமே ஒத்திராமேன்னு பாசுரத்தில் அருளை செய்திருக்கிறார் ஆழ்வார். இதே மாதிரி சிவக சிந்தாமணியில ஒரு இடத்துல வரதான், அந்த இடத்துல அவருக்கு இடம் தெரியல, அது அர்த்தம் புரியல அவருக்கு. இடைய நெறிந்த மரம்னா என்னன்னு தெரியல அவருக்கு. அவர் அதை பத்தி விசாரித்து என்றால் ஒன்றும் தெரியல. அவர் என்ன பண்ணுவார்னா, சாமிநாதையர் ரொம்ப தமிழ் புலவராக இருந்தால் பெரிய மகாவித்வான்னு பேர் அவருக்கு, மகாவித்வான் சாமிநாதையர்னு பேர் அவர். அவரை போல ஒரு இனிமேல் தமிழ், அவர் தமிழுடைய அகஸ்தியருடைய அபராவதாரம்னு சொல்லுவார், அவ்வளவு கெட்டிக்காரர். ஆனா அவர் என்ன பண்ணுவாரா, சாமான்யமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் உட்காந்து வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க பம்பளப்புறம். என்ன காரணம், ஏதாவது அவாவாழையில நல்ல வார்த்தை கிடைக்கும் அப்படின்ட்டு, ஏதாவது விஷயம் கிடைக்கும்னு உட்காந்து இருப்போம். அப்போ அவர் ஆத்துக்கு பால் இது பண்றதுக்காக ஒரு இடையும் வந்துட்டு இருக்கிறோம். அவன்ட்டு ஏதோ வார்த்தை சொல்லிட்டே இருந்தார், நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீர்கள், எப்படி போவீர்கள், மாடெல்லாம் எங்க மேய்ப்ப, என்னமோ கேட்டுட்டே இருந்தார். கேட்டு இருந்தா அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி காட்டுக்கு போவோம், மாடுகள்லாம் இது பண்ணுவோம், அதெல்லாம் நாங்க வெட்டுவோம், ஆனா இடையன் வெட்டு அறா வெட்டு அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொன்னான். உடனே இவருக்கு சட்டுன்னு, அப்பா என்னமோ புதுசா சொல்றீங்க, என்ன சமாச்சாரம் சொல்லு சொல்லு, அது இடையன் வெட்டு அறா வெட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, அந்த மாடுகள் எல்லாம் மேயறதுக்கு போற பொழுது அந்த பெரிய களைகள்ல இலைகள்லாம் இருக்கும், இந்த மாடுகள் எல்லாம் சாப்பிடணும்னு அது எம்பி எக்கி எக்கி பார்க்கும், அது எம்பி பார்க்கிற பொழுது முடியாதுன்ற பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன அரிவாள் வச்சுட்டு இருப்போம், அந்த அரிவாளால அந்த மரத்தை பாதி அந்த களையை வெட்டுவோம், பாதி களையை வெட்டினா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த மரத்தினுடைய களையை வந்து அப்படி கீழே வந்து படிந்து தொங்கும் தொங்கும், ஆனா மரத்தை விட்டு அது அருந்து கீழே விழுந்து விடாது, மரத்திலேயே பாதி ஒட்டின் இருக்கும், மீதி பாதி கீழே அருந்து தொங்கும் அப்படி. இந்த மாடுகள் எல்லாம் என்ன பண்ணணும், கீழே இருந்து அந்த இலைகளை எல்லாம் சாப்பிடும், எதுக்காக அப்படி பாதி வெட்டணும் அப்படின்னு கேட்டாராம் சாமிநாதையர். அவர் தன்னுடைய என்சரிதைன்னு ஒரு சாமிநாதையருடைய ஆட்டோபயோகிராபி இருக்க, ஒரு நாவல் படிக்கிறத விட இன்ட்ரெஸ்டா இருக்கு, அவ்வளவு அழகா அவருடைய நடை வச்சன நடை எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், எழுதி வச்சிருப்பார் கிடைக்கிறது. இப்ப கூட சாமிநாதையர் நூலகத்துல போனா கிடைக்கிறது, அதுக்கு நான் அவருடைய புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன், அவசியம் எல்லாரும் வாங்கி படிக்கணும், அது நன்னா ரொம்ப ரசமா இருக்கும். உடனே அது அப்படி கடை அப்படி கீழே தொங்குறது, எதுக்காக அப்படி பாதி வெட்டினு கேட்டான். இல்ல முழுக்க வெட்டுட்டா அதுல இருக்கிற தழைகளை எல்லாம் அது சாப்பிட்டு கொடுத்தோம்னா மறுபடியும் உலந்து போயிடும், அது பாதி வெட்டி வச்சிருந்தா என்ன ஆகும் கேட்டா மறுபடியும் அது துளிர்க்கும், அந்த மரத்துல அப்படியே துளிர்க்கும், அது மறுபடியும் துளிர்க்குமானதுனால மரம் பாழா போகாது, மறுபடியும் மாடுகள் மேய போச்சே அதுகளுக்கு உபயோகப்படும், அதனால எப்பொழுதுமே இடையன் வெட்டு அறா வெட்டுன்னு அப்படின்னு இதுதான் வச்சனம் அப்படின்னு அவன் சொன்னானான். உடனே அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு, பா இந்த விஷயத்துக்கு நீ என்னோ எனக்கு ஆச்சாரியன், எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ சொன்ன, பெரிய 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 உரையாசிரியர்கள்லாம் எழுதி வைக்காத ஒரு விஷயத்தை ஒரு இடையன் இடத்துல நான் தெரிஞ்சுட்டேனே, என்ன ஆச்சரியம், என்ன விஷயம்னா, இங்க ஆழ்வாருடைய பாசுரத்துல பாருங்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, பட நின்ற பைந்தாமரையோடு அணி நீளம் மட நின் அலரும் வயலாலிமணாளா இடைய நெறிந்த மரமே ஒத்திராமே அடையவருளாய் எனக்கு உந்தனருளே. அப்பா எனக்கு அனுகிரகம் பண்றதுன்னு நீ தீர்மானம் பண்ணிட்டியானா, எனக்கு நீ அனுகிரகத்தை எப்படி பண்ணணும் தெரியுமோ, பூர்த்தியா அனுகிரகம் பண்ணிருக்கணும், அப்படி பண்ணாமல் நீ என்ன பண்ணிட்டாய், இடைய நெறிந்த மரமே ஒத்து அறகுறையா அனுகிரகம் பண்ணினேன்றார் ஆழ்வர். என்ன சொல்றார், அந்த மரத்தை முழுக்க வெட்டினா கிழையாவது அறுந்து விழும் அது, இல்ல வெட்டாதியா இருந்தா மரத்திலேயே வாவது இருக்கும் அது, ஆனால் ரெண்டும் கட்டானா இடையன் வெட்டுறான், எப்படி வெட்டுறான், பாதி வெட்ட முடியினால அது கீழே தொங்குகிறது, அது இந்த ஆடு மாடுகளுக்கு உணவாகவும் ஆகிறது, ஆனால் மரத்தினுடைய சம்பந்தம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறபடியினாலே மறுபடியும் துளிர்க்கவும் துளிர்க்கிறது. அதுபோல நீ என்ன பண்ணினாய், எனக்கு வெட்டுகிறா போல சம்சாரத்திலிருந்து என்னை வெட்டி எடுக்கிறா போல ஞானத்தை கொடுத்தாய், ஆனால்
என்னை உடனே பரமோதத்துக்கு அழைத்துக் கொண்டு போகாமல் இன்னும் இந்த சம்சாரத்திலேயே சம்பந்தம் உள்ளவனாக என்னை இன்னும் வைத்திருக்கிறாய். இப்படி இருந்தால் மறுபடியும் எனக்கு சம்சாரம் துளிர்த்து விட போகிறது என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. அதனால நீ எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு திருவுள்ளமாக இருந்தால் என்னை பரிபூர்ணமா பண்ணு. இடையே நெறிந்த மரமே ஒத்திராமே அடையவருளாய் பூர்ணமான அனுகிரகத்தை பண்ணு. எதுக்காக இப்படி அரபுற அனுகிரகத்தை பண்றேன்னு ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து கதறுகிறார். அப்படி ஒரு பத்து பாட்டு அந்த மாற்றமுள்ள ஆகிலும் சொல்லுவன் என்கிறது பரம விலட்சணமான ஒரு அனுபவம் அது. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் எம்பெருமானை உடனே பெறணும்னு அவரும் ஏதோ முயற்சிகள்லாம் அதாவது கதறி கதறி பார்க்கிறார். ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான்னா இன்னும் இவர் வாயிலிருந்து பாசுரங்கள் வரணும், இன்னும் மத்த ஆழ்வார்கள் இடத்துல வரத விட இவர் இடத்துல விலட்சணமான அனுபவம் கிடைக்கிறதோ இல்லையோ, அப்ப என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் கேட்கணும்னு தோணும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் கேட்கணும். ஒரு சொல்றா இவருடைய சரித்திரத்துல நாயன்மார்களுடைய சரித்திரத்துல அவர் என்ன பண்ணினார், ஒரு சன்னதி எனக்கு அந்த இது ஊரெல்லாம் ஞாபகம் இல்லை, இந்த ஒரு சன்னதிக்கு போனா கதவு பூட்டியே இருந்ததுதான், பூட்டியே இருந்ததுன்னா அதை திறக்கிறதுக்கு ஒன்னும் வழியே தெரியல. உடனே இவா ரெண்டு பேரும் போனாலும் அப்பர் திருநாவுக்கரசர் போனார், இப்ப கூடவே இன்னொருத்தர் அவர் ஞான சம்பந்தர் அவரும் போனார். போனா என்ன பண்ணா அப்பர் பாசனம் நிறைய பாட்டெல்லாம் பாடினார், கதவு திறக்கவே இல்லையா. ஆனா இவர் ஒரு பாட்டு பாடினார் உடனே கதவை திறந்து விட்டான். உடனே அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படும், அவர் சரித்திரம் எழுதி வச்சிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரித்திரம் எழுதி வச்சிருக்காரு. என்ன சொன்னார் இவர், நான் இவ்வளவு பாட்டு பாடினா அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் துக்கத்தோட பட்டம் போயிட்டாராம். அவர் இவர் அப்புறம் போய் பார்க்க போனார். போனா என்ன சுவாமி வருத்தத்தோடு இருக்கிறேன் என்ன விஷயம் கேட்டான், நான் இவ்வளவு பாட்டு பாடியும் திறக்கல, நீர் ஒரே பாட்டு பாடி நீர் திறந்து கொண்டு கொடுத்த அப்படின்னு. ஐயோ நீர் எத்தனை பாட்டு பாடினாலும் இன்னும் கேட்கணும்னு எம்பெருமானுக்கு ஆசை இருந்ததோ என்னமோ தெரியல, நான் ஒரு பாட்டு பாடின உடனே போறோம்னு தோணி போயிட்டு திறந்து விட்டான் அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணினான். இப்படி எழுதி வச்சிருக்கேன், அந்த காரணமும் நான் வேடிக்கையா தான் இருக்கேன். அது எதுக்காக சொல்றேன், மத்த ஆழ்வார்களாவது பத்து பாட்டு பதினஞ்சு பாட்டு பாடினா அத்தோட வாழ்க்கை மோட்சத்தை கொடுத்துட்டான். ஆனா திருமங்கி ஆழ்வாருடைய அனுபவம் இருக்கிறது விலட்சணமான அனுபவம், எத்தனை பாட்டு கேட்டாலும் அவரிடத்துல போறோம் போறோம்னு தோணல, இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் சொல்ல ஆயிசிமானு என்ன அவரிடத்துல என்ன பண்ணினா சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்டுருந்தது. ஆகா இவர் என்ன பண்றார், பெரிய திருமொழி ஆச்சு, திருக்குறள் தாண்டகம் ஆயிடுத்து, அதுக்கு அடுத்தபடியாக திருக்குடந்தை பெருமான் இடத்துல சரணாகதி பண்றார் இவர். ஏன்னா எம்பெருமான் இடத்துல எப்படி நம்ம ஆழ்வார் திருவேங்கடமுடையான் இடத்துல உலகமண்ட பெருவாயா என்கிற அந்த பதிகத்திலே சரணாகதி பண்ணாரோ அதே போல அந்த திருக்குடந்தை எம்பெருமான் இடத்துல திருவழுகூத்தருக்கு என்கிற திவ்ய பிரபந்தத்தில் அவர் என்ன பண்ணினார் என்றால், செல்வம் மல்க தெந்திருக்குடந்தை அந்தனர் மந்திரம் மொழியுடன் முடங்க ஆட் அரவமொழியில் அருகில் அமர்ந்த பரம நின் அடியணை வடிவன் வருமிடர் அகலமாற்றோ வினையே என்று உன்னுடைய திருவடி இணைகளை நான் பணிகிறேன், இந்த சம்சாரமாகற இடர் நீங்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு திருக்குடந்தை பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணினார். அப்படி பண்ணின பிற்பாடும் இன்னும் ஆழ்வாருக்கு மோட்சம் கிட்டல்லை, இன்னும் அவருக்கு எம்பெருமான் கொடுக்கல், தன்னை கொண்டு வந்து எம்பெருமான் காட்டல். பார்த்தார் ஆழ்வார் இத்தனை நாள் எம்பெருமான் நம்ம ஏமாத்திட்டே இருக்கான், எப்படியாவது இவனை வழிக்கு கொண்டு வந்து விடணும்னு தோணித்து உடனேதான் அவர் என்ன பண்ணினார்னா கடையில பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த பிரம்மாஸ்திரம் தான் இந்த மடல் என்கிற விஷயம். அதைத்தான் சொன்னேன், நாயகன் நாயகி விஷயத்திலே கொண்டிருந்த காதலை வெளிப்படுத்தும் விதமாக அவன் சொல்லக்கூடியது என்று தமிழர்கள் அதாவது தமிழ் புலவர்கள் தமிழ் இலக்கியங்களிலே தமிழ் இலக்கணங்களிலே காட்டி இருக்கிறார்கள். அதை அப்படியே ஆழ்வார் இங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டார்னா தம்முடைய நிலைக்கு சேர மாத்திண்டார். எப்படி மாத்திண்டார்னா தம்மை எம்பெருமானுக்கு ஒரு நாயகியாக பாவித்துக் கொண்டு அந்த எம்பெருமானை நாயகனாக கொண்டு அந்த நாயகன் விஷயத்திலே நாயகி ஊறுகிற மடல் இது. இப்ப நான் முதல்ல சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். முதல்ல என்ன சொன்னேன்னா நாயகியை ஆசைப்பட்ட ஒரு அதாவது ஒரு பெண்ணை ஆசைப்பட்ட அவளுடைய காதலனான ஆண் அவன் மடலூறுதல் என்கிறது இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் திருமங்கி ஆழ்வார் அதுல கூட ஒரு விலட்சணமான அனுபவமாக என்ன பண்ணினார் என்றால் தம்மை ஒரு பகவானுடைய நாயகியாக பாவித்துக் கொண்டார். ஆனால் உண்மையாக சொன்னால் இது பாவித்துக் கொள்ற விஷயமே அன்று என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா காட்டிவிட்டார். என்ன சொல்றா தெரியுமோ, ஜீவாத்மாக்கள் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருத்தர் கேட்ட, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார், வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஃபீமேல் இன் ஸ்ரீ வைஷ்ணவ ரிலிஜன். தி ஸ்ரீ வைஷ்ணவ ரிலிஜன்ல என்னன்னா ஆல் தி ஸ்ரீ வைஷ்ணவாஸ் ஆர் ஃபீமேல்ஸ் ஒன்லி, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ ரிலிஜன் பிலாசபியினுடைய எசென்சியல் கிரக்ஸே, அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றா தெரியுமோ இல்லையோ, ஜீவாத்மா என்கிறது தனிப்பட்ட இந்த சரீரத்தை பார்க்கிற பொழுது இது ஆண் சரீரம் பெண் சரீரம் பார்க்கிறோமே, இதெல்லாம் கருமத்தினாலே ஏற்படுகிறது, நாம் பண்ணின முன்வினை பயன்கள் காரணமாக ஏற்படுகிறது.
ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா என்கிறது இருக்கிறது, அந்த ஆத்மா என்கிறது பெண் தன்மை உடையதுதான். அந்த ஆத்மா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரியான தன்மையை உடையவை, அத்தனையும் பெண் தன்மையை உடையவை தான். அவர்களுக்கு ஆண் தன்மை என்கிறதே கிடையாது. ஸ்திரீபிராயம் இதர சர்வம் என்று பகவான் ஒருத்தன் தான் புருஷன், புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனை தவிர மற்ற அத்தனை ஜீவாத்மாக்களும் பெண் தன்மையை உடையவர்களே தவிர அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆண் தன்மை என்கிறதே கிடையாது. ஆனால் கர்மத்தின் காரணமாக இந்த பெண் தன்மையுடைய ஆத்மா வந்து பிறக்கிற பொழுது அதனுடைய கர்மத்துக்கு சேர ஒரு ஜீவாத்மா ஒரு நாயினுடைய சரீரத்தை கொள்ளுகிறது, ஒரு ஜீவாத்மா ஒரு நரியினுடைய சரீரத்தை கொள்ளுகிறது என்று, இப்படி மிருகமா பறக்கிறது செடியா பறக்கிறது என்று பார்க்கிறா போல இந்த ஜீவாத்மா மனிதனாக பறக்கிற காலத்திலேயும் ஒரு ஜீவாத்மா ஆண் சரீரத்தை பெறுகிறது, ஒரு ஜீவாத்மா பெண் சரீரத்தை பெறுகிறதே தவிர இந்த ஆர்ப்பு இந்த சரீரத்தை அத அகங்காரமாக ஆர்ப்பை துடைத்தார் என்று சொல்லுகிறார்களே, அப்படி இந்த சரீரத்தை கழித்து விட்டு நாம் பார்ப்போமானால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா என்கிறது வெறும் பெண்ணின் தன்மையை உடையதே தவிர ஆணின் தன்மை உடையது அல்லவே அல்ல. ஆகையினால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் பெண் தானே தவிர ஆறும் ஆணே கிடையாது. ஏன்னா ஆணுங்கிறவன் அவன் ஒருத்தன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதர தேவத்தைகளை போய் நாம் வணங்கக்கூடாது என தேவதாந்தர பஜனம் என்கிறது கூடாது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனைத்தான் வணங்க வேண்டும், வேற எந்த தேவத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இதுவே தான் காரணம். என்ன காரணம் என்னால் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் நமக்கு பர்த்தா கணவன், அத்தனை ஜீவாத்மாக்களும் அவனுக்கு மனைவிஸ்தானத்தில் இருப்பவை என்று சொல்லிவிட்டால் அப்பொழுது அவனுடைய மனைவிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவானது இன்னொரு தேவத்தையை போய் பற்றினால் அது ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய கற்புக்கு ஆத்மாவினுடைய கற்பு நெறிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பங்கம் என்று சொல்லிட்டோம். தேகத்துக்கு எப்படி கற்பு நெறி இங்கே சொல்லப்படுகிறதோ அதுபோல ஆத்மாவுக்கு ஒரு கற்பு நெறி, அது நாராயணனை தவிர வேறொருவனை தேவதையாக பர்த்தாவாக கணவனாக கொள்ளாதிருத்தல் என்று அப்படி காட்டுறதுக்கு இதுவேதான் காரணம். ஆகையினாலே அத்தனை ஆத்மாக்களும் பெண் தன்மை உடையவைதான். அதனால ஆழ்வார்கள் எல்லாரும் தங்களை நாயக்கிகளாக பாவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அத்தை அழகுணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற தம்முடைய கிரந்தத்திலே காட்டுகின்ற பொழுது மணிவல்லி பேச்சு வந்தேரி என்று சொல்றார். மணிவல்லி பேச்சு என்ன நம்மாழ்வார் திருவருத்தத்திலே தம்மை சொல்லிக் கொள்ளுகிற பொழுது நாயக்கியாக சொல்லினது மட்டுமல்லாமல் தனக்கு மணிவல்லின்னு ஒரு பெயரையும் சூட்டிக் கொள்ளுகிறாருங்க. அது ஒரு ரசமான அனுபவம். வண்பூ மணிவல்லி ஆரே பிரிபவர் தான் என்ன தென்பூன் சுடர்மிதி நேமியன் செல்வர் வண்பூ மணிவல்லி ஆரே பிரிபவர் தாம் என்ன இந்த அழகான மணிவல்லி பெண் பிள்ளையை யார்தான் பிரிவார் என்ன இவ்வளவு ஒரு பாட்டு. அதனால ஆழ்வார் தம்மை மணிவல்லி என்கிறார் ஒரு பெண்ணாக சொல்லிக் கொள்ளுகிறார். உண்மையாக இப்படி ஆணுடைய ஆண் சரீரத்தை கொண்டிருக்கிற ஆழ்வார் பெண் தன்மையை ஏறிட்டுக் கொண்டது நியாயமோ என்று கேள்வி எழ உடனே என்ன சொன்னானா இவர் ஏறிட்டுக் கொண்டது பெண் தன்மையல்ல ஆண் தன்மை, ஆண் தன்மை தான் இவருக்கு ஏறிட்டதே தவிர பெண் தன்மை தான் இவருக்கு இயற்கையானது என்ன அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெண் தன்மை ஆத்மாவுக்கு உண்டான இயற்கையான பெண் தன்மையினுடைய பாவனையிலே என்ன பண்றார் ஆழ்வார் தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொண்டு அந்த நாயகி நிலையிலே இருந்து கொண்டு நாயகனை பெற முடியாத வருத்தத்திலே என்ன பண்றார் எத்தனையோ செய்து பார்த்து கடைசியில கிடைக்கலன்னா வேற வழி இல்லாதபடிக்கு அந்த பிரம்மாஸ்திரமாகிற ஒரு மடல் ஏறுதல் அதை ஆரம்பிக்க பெரிய திருமடல் சிறிய திருமடல் ரெண்டு மடல் இருக்கிறது. இந்த ரெண்டு சிறிய திருமடல் முதல்ல அப்புறம் பெரிய திருமடல். உண்மையாக பெரிய திருமடல்ல தான் இந்த மடலுடைய இலக்கணங்கள் பூர்த்தியாக அவர் காட்டிக்கொண்டே போறார். சிறிய திருமடல் கொஞ்சம் சின்னதா அதனுக்கு பூர்வபாவியாக அமைந்திருக்கிறது தான் சிறிய திருமடல் என்கிற கிரந்தம் அந்த சிறிய திருமடல். ஆனால் இதுல ரெண்டு விசாரங்கள் பண்ணப்படுகிறது. முதல்ல விஷயம் என்னன்னு கேட்டா இது இந்த விஷயத்துக்கு ஆழ்வார் கேள்வியையும் இவரே எழுப்பி இவரே பெரிய திருமடல்ல சமாதானமும் சொல்லிட்டார். என்ன சொல்லி இருக்கிறதுன்னு கேட்டா இந்த மடலேறுதல் என்கிறத பத்தி தமிழ் இலக்கணங்கள்ல இருக்கே தவிர சம்ஸ்கிருத இலக்கணங்கள்ல அந்த மாதிரி ஒன்றும் காணவே காணும். சாகித்ய சாஸ்திரத்துல இந்த மாதிரி மடலேறுதல் என்கிற ஒரு துறை ஏதாவது வடமொழியில சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் வடமொழி இலக்கியங்கள்ல அதெல்லாம் ஒன்றும் அதிகமா காணும். ஆனால் தமிழ் இலக்கியங்கள்ல சொல்ற பொழுதோ இந்த தொல்காப்பியம் முதலான நூல்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டான்னா கடலன்ன காமத்தராயினும் மடலூரார் மாதையார் மற்றையார் மாதரார் மற்றையார் மேல் என்ன சொல்லிட்டான்னா ஆண்கள் தான் பெண்களை குறித்து மடல் ஊறலாமே தவிர பெண்கள் ஆண்களை குறித்து மடல் ஊறக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். நம்ம ஸ்பட்டமா என்ன சொல்லிட்டோம்னா அதாவது தொல்காப்பியம்
அதுக்கு சேனாவரையருடைய உரை, அது மாதிரி நன்னூல் முதலான இந்த சாகித்ய சாஸ்திரத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த இலக்கண நூல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பட்டமா என்ன சொல்லி கொடுத்தோம்னா, பெண்ணை குறித்து ஆண் மடல்வரலாம், ஆனால் ஆணை குறித்து பெண் மடல் ஊறுதல் கூடாது. இப்பதான் மடல்னா என்னன்னு சொல்லிட்டேன். அந்த பெண்ணினிடத்திலே தான் வைத்த காதலை இவன் பகிரங்கமாக வெளிப்படுத்தி அந்த பெண்ணை பத்தின விஷயத்தை எல்லாம் இவன் வெளியில சொல்றது, இதுக்கு மடல்னு பேருனா. இத ஆண் பண்ணலாம், ஆனால் ஒரு ஆணினிடத்துல தனக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நான் அவனை பத்தி நான் சொல்லிட்டு போறேன்னு பெண் போகக்கூடாது. ஏன்னா பெண்ணுங்கிறவள் எப்பவும் கொஞ்சம் அடங்கி இருக்கணும்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கு சேராவா சொல்லிட்டாளோன்னு தெரியாது. ஆனா திருமங்கி ஆழ்வார் பார்த்தார் இந்த இதெல்லாம் கூடாதுன்னு. அவர் என்ன சொன்னார், அண்ணனடையார் அலரேசவாடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு அதனை யாம் தெளியோம் மன்னம் வடநெறியே வேண்டினோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழை எத்தையோ சொல்லி தோச்சான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு நான் ஒத்துக்கவே இல்ல. அது அது என்னது, பெண் பெண் தான் மடலூர், ஆண் தான் மடலூரலாம், பெண் மடலூர கூடாது அப்படின்னு எங்க சொல்லி இருக்குதுன்னா, தென்முறையில் கேட்டறிவதுண்டு அண்ணனடையார் ஆடவர் மேல் அலர் ஏச, அதாவது ஆடவர் மேல் அலர் ஏச என்னாலன்னா, ஆடவர்களை தூற்றிக் கொண்டு ஆடவர்களை திட்டிக் கொண்டு வைது கொண்டு மடலூர் மடலூறுதல் என்கிறது பெண்களுக்கு தகாது என்று தென்முறையில் கேட்டறிவதுண்டு. இந்த தமிழ் பாஷையில் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கா, ஆனால் அதன் அயாகம் தெளியோம் அதை நான் ஒத்துக்கலே, நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஆழ்வார். பின்ன என்ன பண்ணுவீர், மன்னம் வடநெறியே வேண்டினோம். சமஸ்கிருத சாகித்யங்கள்ல பெண்களும் இந்த மாதிரி அதிப்பிரபத்தி பண்ணலாம்னு சொல்லி இருக்குது, அதைத்தான் நான் ஒப்புக்கிறேன். இத தமிழ் இவர் பண்றது தமிழ்ல, ஆனா தமிழ் இலக்கணத்தை நான் ஒத்துக்கலன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா, ஏன் உடனே வியாக்கியதாக்கள் விடுவாளா அந்த மாதிரி சொல்லலாமா? ஒரு வரம்பு, இவர் எந்த பாஷையிலே நூலை அருள் செய்கிறாரோ அந்த நூலுக்கு ஒரு வரம்பு கட்டி இருந்தால் அந்த வரம்பை இவர் மீறாமலன்னோ பாசுரத்தை அருள் செய்ய வேணும். இவர் ஏன் அப்படி சொன்னார், என்ன ரசமான அனுபவம் கேட்டா நீங்கள் கூட சந்தோஷப்படுவீர்கள். என்ன சொல்றா தெரியுமோ, அதான் தமிழர்கள் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, பெண்கள் மடலூர்ந்து பெறக்கூடிய ஒரு ஆண் லோகத்துல இல்ல, அதனால வாண்டான்னு சொல்லிட்டா. ஆனா புருஷோத்தமனான சர்வேஸ்வரன் விஷயத்துல வரும்பொழுது அந்த தடை கிடையாது, பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் விஷயம், மடலூரக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணை, பெண் தான் மடலூர்ந்து ஒரு ஆணை பெற வேண்டிய தகுதி எந்த ஆணுக்குமே லோகத்துல இல்ல. விலக்கணமான விஷயம் இருந்தா அத்தையன்னும் மடலூர்ந்து பெற வேணும், அப்படி மடலூரக்கூடிய விஷயம் பெண்களுக்கு யாருமே இல்ல, அதனால அவளுக்கு வாண்டான்னு சொல்லி கொடுத்து தமிழ். ஆனால் அப்படி அன்றிக்கே சர்வேஸ்வரனான புருஷோத்தமன் நாராயணன் அவனை பெறுவதற்கு இவர் பெண் தன்மையில இருக்கிற ஒரு மடலூர்லான்னா அதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு. மேல கொஞ்சம் வியாக்கியானத்துல ரசமா சொல்றார், என்ன சொல்றார், மடலேறுதல் என்கிறதே எத்தால சுவாமி ஏற்படுறது, யோஜனை பண்ணி பாருங்கள். ஆசை அதிகமாயிடுத்துன்னா மடல், அது மடலாக வெளிப்படுகிறது அப்படின்னா, அது ஆசை இவருக்குத்தான் இருக்கணும்னு வரம்பு கட்டுவார் யாருன்னு கேள்வி. ரொம்ப நல்ல கேள்வி தானே, அது ஆணுக்குத்தான் இருக்கணும், பெண்ணுக்கு இருக்க கூடாதுன்னு யாராவது வரம்பு கட்ட முடியும்? சமுத்திரத்தினுடைய அலைக்கு முன்னால ஒரு சவத்தை கட்டி இதுக்கு மேல நீ வரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன். சமுத்திரத்தினுடைய கரையில ஒரு சவத்தை கட்டிட்டு நீ இது வரைக்கும் தான் அலை அடிக்கலாம், இதுக்கு மேல அலை அடிக்க கூடாதுன்னு யாராவது நியமனம் பண்ண முடியுமோ? நியமம் பண்ண முடியுமோ? ஒருத்தரும் பண்ண முடியாது. ஆசை என்கிறது மீதூர்ந்து விட்டதானால் அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு அது இப்படி வருகிறது என்னால், அது இவருக்கு வரலாம் அவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஆருக்குமே தகுதி கிடையாது. ஆகினாலே இது மடலூறுதல் என்கிறது இது இயற்கை தான். அந்த அதாவது எந்த அளவுக்கு ஆசை அதிகமாயிருந்தால் இப்படிப்பட்ட அதிப்பிரவருத்தியில ஆழ்வார் இறங்குவார் அப்படின்னு அது ஒரு அர்த்தம் காட்டினார். அதுக்கு மேல அற்புதமாக என்ன ஆழ்வார்களுடைய அனுபவம் என்ன, என்ன பண்ணுவாளா, எம்பெருமானிடத்துல தூது விடுவாளா, எம்பெருமானே நீ ஓடி வரணும்னு. உடனே எம்பெருமான் ஓடி வந்தான், ஆனால் என்ன பண்ணுவா, நைச்சானுசந்தானம் பண்ணி இராய்ப்பாளம், ஐயோ நீ எப்படிப்பட்டவன், அம்மா ஆழ்ப்பிரா அவன் எவ்வளவுத்தான் யானா, ஐயோ இவ்வளவு உயர்ந்த எம்பெருமானோடு போய் நான் கலக்க வேண்டும் என்று நினைத்தேனே, இவனோடு கலந்தால் என்ன ஆகும், அவனுக்கு நம்மாலே ஒரு குறை ஏற்படும், இப்படி தாழ்ந்தவனோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஆறாவது ஒருத்தர் அவனை குறை நினைக்க போகிறார்களே என்று நினைத்தவாறு ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா, அகல பார்ப்பர் திரும்பி ஓட ஆரம்பிடுவார். இது நம்ம ஆழ்வாருக்கும் உண்டு, திருமங்கி ஆழ்வாருக்கும் உண்டு, ஏதோ எத்தனையோ கோபங்கள் நம்ம ஆழ்வார் வளவேழு உலகு என்று இதுக்குன்னு அற்புதமாக ஒரு திருவாய்மொழி, ரொம்ப வளவேழு உலக தலையெடுத்துன்னு இதுக்கு பேர் வச்சுட்டா. என்ன அர்த்தம், எம்பெருமான் கிட்ட ஓடி வந்தால் அந்த எம்பெருமானோடு சேரப்பெறத்துக்கு சேருவதற்கு இஷ்டமில்லாமல் ஆழ்வார் விலகி ஓடுகிறார்,
தம்முடைய நைச்சார் நைச்சியம்னா என்ன அர்த்தம்? நீச்சசிய பாவஹா நைச்சியம், தன்னை நீச்சன் நீச்சன் என்று சொல்லிட்டு அகல்றது. ஐயோ நான் ரொம்ப தாழ்ந்தவன், உன்னோடு கலப்பதற்கு எனக்கு எந்தவித தகுதியும் கிடையாது என்று ஓட ஆரம்பிக்கிறார் அவர். வளவேள் உலகின் முதலாய வானோரிடையை அறிவினையேன் களவேள் வெண்ண தொடுகொண்ட கல்வா என்பன் தலைவேள் உருவல் பின்னைக்காய் வல்லாநாயர் தலைவனாய் இளவேறேழும் தழிய எந்தாய் என்பன். என்ன ஐயோ, யசோத சொல்ல வேண்டிய வார்த்தையை போய் நான் சொன்னேனே, நப்பின்னு சொல்ல வேண்டிய வார்த்தையை போய் நான் சொன்னேனே, நானார் அந்த யசோத எங்கே நான் எங்கே என்று இப்படியெல்லாம் சொல்லி தம்முடைய தாழ்வை நினைத்து அகல பார்க்கிறார். சரி, இவர் அகலுகிறாரோ என்று எம்பெருமான் இவரோடு கூடாமல் இருந்தான். ஆனால் உடனே அவன் எடுத்து மடல் எடுக்க பார்க்கிறார். இது என்ன சுவாமி இப்படி இருந்தா? உடனே சொல்றார், இவர் ஆழ்வார்களுடைய சுபாவமே இதுதான், அவரை பார்த்தால் இவர்கள் அகலுவர்கள், தங்களை பார்த்தால் அவன் மேல் விழுவர்கள். தங்களுடைய தன்மையை பார்த்தால் அவனை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரிந்திருக்க முடியல, அதனால எப்படியாவது பெத்தாக வேணும் என்று அவன் மேல போய் விழறான். சரி, இவரோடு கலப்போம் என்ன எம்பெருமான் ஓடி வந்தான். ஆனால் அவனுடைய மேன்மை இவர்களுடைய நெஞ்சிலே பட்டால் இவர்கள் விலகி ஓடுகிறார்களா? இப்படி இந்த அனுபவமானது விலக்கணமாக செல்லுகிறது. அப்படி செல்லுகிற காலத்தில் என்ன பண்ணினான்? அந்த எம்பெருமான் அவனை குறித்து மடலூறுகிறார். என்னால் இந்த மடலூறுதல் என்கிறது ஏற்கனவே நான் சொன்னார் போல அவர் பின்னால பெரிய திருமடலுடைய கடைசியில இந்த விஷயத்தையே காட்டி விடுறார். என்ன சொல்றார் தெரியுமா? என் நிலைமையெல்லாம் அறிவித்தாலும் பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல். நான் என்னுடைய நிலைமையை பூரா எம்பெருமானுக்கு அறிவிச்சாச்சு, இன்னும் அவன் தன்னை கொண்டு வந்து எனக்கு தரவில்லை. அவன் தரவில்லை என்னால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் பண்ண போற காரியத்தை ஆழ்வார் திருமடல் முடிவில் பெரிய திருமடலுடைய முடிவில் சொல்றார். இது சிறிய திருமடல் சொல்லல, பெரிய திருமடல் முடிவில் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? பெருந்தறிவே சிறிய திருமடல் கடைசியிலே இத்தான் சொல்ற, பெருந்தறிவே ஊராறுகளிலும் ஊரார் ஒழியே நான் பெருந்தெருவே எல்லா தெருவிலையும் போவேன், ஊரார்கள் எல்லாம் என்னை இகழ்ந்தாலே இகழட்டும். ஐயோ இப்படி போய் ஒரு காரியத்தை பண்றாரு இவர் என்ன, யார் என்ன விஷாலம் வெய்யட்டும், நான் விட போறதில்லை. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்து விடுறேன், உன்னை உன்னுடைய வண்டவாளம் மொத்தத்தையும் வெளியில கொண்டு வராது, நான் விட போறதில்லை என்ற. என்ன பண்ண? தன்னடிய பெரிய திருமடல் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாளும் கொன்னவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் நிலைமையெல்லாம் அறிவிப்பன் தன்னடியார் முன்பும். தன்னடியார் என்னால் ஆறு எம்பெருமானுடைய அடியார்கள் பாகவதர்கள். ரொம்ப வசதியானது. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டியானா இத்தோட விட்டுடுவேன், அனுகிரகம் பண்ணலையா இத கொண்டு போய் வெளியில சொல்லிடுவேன். என்ன பண்ணா? சேரி களவின் கண் தயிர் வெண்ணை தன் வயிறார விழுங்க வெண்ணைய திருடி சாப்பிட்டிய அதை போய் சொல்லிடுவேன். இதெல்லாம் அபச்சரித்திரங்கள், ரொம்ப அனுபவம் யோசனை. இதெல்லாம் சௌலபியத்திற்கு எல்லை நிலைமைன்னு இதையே உயர்ந்த சரித்திரமாக அனுபவிக்கிற கட்டங்கள் வேற. ஆனால் இந்த இடத்துல அனுபவம் எப்படின்னா, நீ எல்லாரும் வெண்ணையை சேர்த்து பத்திரமா ஜாக்கிரதையா அயோபாவம் அவ கட்டப்பட்டு கடைஞ்சி அவ உள்ள வச்சிருக்கச்சே ஒத்திருக்கு தெரியாத திருடி தின்னியோ இல்லையோ அதை சொல்லிடுவேன் வெளியில. உடனே தன் அழுக்கு தயிர் வண்ண தன் வயிறார விழுங்க அதுக்கு மேல மண்ணு மடவோர்கள் பத்தியோர் வான்கையித்தால் பின்னும் உரலோடு கட்டுண்ட பெத்திமையும் உரலை கட்டி போட்டாள் அது ஒத்திருக்க தெரியாதுன்னு நினைச்சுக்காத, நான் போய் சொல்லிடுவேன். சின்ன ஜெயில இருந்தவன் சொல்லிடுவேன், உன்ன யசோத கட்டி போட்டுட்டா இன்னும் வயிற்றுல பாருங்க அந்த தாம்ப அடையாளம் கூட இருக்குது, அவன் போய் சொல்ல முடியாது என்ன காட்டி கொடுப்பேன். இன்னும் நீ குழக்கூ தாடினது என்ன? இடையர்கள் கொண்டு போய் கோவர்தன மலைக்கு அட்டுக்குவி சோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யாளர் முடங்க என்ன அத்தனையும் வச்சா மொத்தத்தையும் நீ ஒத்தனே கொட்டிண்டியா அதை சொல்லிடுவேன். ஒத்தருக்கும் ஒரு பத்து கூட கொடுக்காத நீ சாட்டியா அதை சொல்லிடுவேன். வரிசையா அவனுடைய சரித்திரங்கள் என்னென்ன இவருக்கு அபச்சரித்திரமாக அந்த இடத்துல ஒரு பட்டியல் போடுற, சின்னதா ஒரு பெரிய திருமடல்ல ஒரு ஆறு ஏழு சரித்திரம். அந்த எவரோ இவன் சொன்ன மாமுனிக்கா என்ன தாடகையை தன்னொரு தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை மாமுனிக்கா தென்னுலகமேத்து வித்த திண்டிரலும் என்னமோ ராமாவதாரத்தில் சக்கரவர்த்தி திரகம் பெரிய வீரன் சொன்னான். என்ன பெரிய வீரன் உன் சமாச்சாரம் எனக்கு என்ன தெரியும்? என்னவோ ரிஷி சொன்னார்னு அவர்தல்ல பழிய போட்டுட்டு முதல் முதல்ல நீ பண்ணினது ஒரு பெண் கொலை அதை சொல்லிடுவோம் லோகத்தில். அதாவது சாதாரண வீரனா இருக்கிறவன் பெண்ணை வதம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, வீரனா இருக்கிறவன் பெண்ண வதமே பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நீ என்ன பண்ணினாய் தெரியுமா? முதல் போடிய ஒரு ஸ்திரீவதம் தான் ராமாவதாரத்துல, முதல் போடி என்னன்னா ஸ்திரீவதம் தான்.
ஏண்டா ஸ்ரீவதம் பண்ணினேன்னு கேட்டா, நான் என்ன பண்றது அவரை கேளுன்னு காசி செல்லுமா செல்லாதான் செட்டியார கேளுன்னு ஒருத்தன் கதை சொல்லுவான். அந்த மாதிரி விஸ்வாமித்திர தள்ள வழிய போட்டோம், இத்த வழியில சொல்லிடுவேன், இதெல்லாம் வெளியில சொல்லிடுவேன், இன்னும் சொல்லல வெளியில, வெளியில சொல்லிடுவேன், இதெல்லாம் சொல்லிடுவேன். என்ன இதுதான் அவருடைய இந்த மடல் என்ன இப்படி எல்லாம் போய் சொல்றேன், இந்த மாதிரி நான் சொல்லுவேன்னு சொல்றதே ஒரு அதிப்பிரபத்தி இல்லையா? எம்பெருமானை பத்தி இப்படி எல்லாம் குறை சொல்லலாமா? இந்த மடல் ஏறுதல் தகுமா? இது சொரூப விருத்தம் என்றா என்னெல்லாம் நம்ம சொரூப விருத்தமா அல்லவா என்னெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்து பெருசா வியாக்கியானம் பண்ணி என்ன காட்டுகிறார்னா, இதெல்லாம் சொரூப விருத்தம் அண்ணு, இது இவருடைய அளவுக்கு அதிகமான பிரேமையை காட்டுகிறது. இது எம்பெருமானை குறித்து இப்படி இவர் மான் மடலேறுகிறேன் என்று சொன்னால் அது எத்த கொண்டு போய் முடிக்கணும்? மடலேறுறேன்னா இவர் எம்பெருமான வையணும்னு நாஸ்திகத்தாலே நாஸ்திக்கத்தாலே இவர் சொன்ன வார்த்தை இல்லையே இது. இது ஆஸ்திக்கத்தினுடைய அதிக அதாவது அதிகப்படியான ஒரு நிலை, இது முதிர்ந்த நிலை. அந்த நிலையில என்ன பண்றார் இவர், என்ன பண்றார், ரொம்ப மரியாதையா அழைக்கிறவாள் கூட ஒரு பிரீத்தி அதிகமானால் வாடா போடான்னு அழைக்கிறா போலே என்ன சொல்றாள். அந்த மாதிரி இந்த பிரீத்தியினுடைய ஒரு எல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், இந்த எம்பெருமானிடத்தில் தாம் மடலூறுகிறார். இந்த மடலூரவில்லை என்றால் அந்த எம்பெருமானுடைய வைலட்சண்யத்துக்கு நமஸ்காரம் ஆமிரே என்கிறார் நம்பளை. ஈடு முப்பத்தாறாயிரம் படியில் நாசர ஜோதி என்கிற திருவாரூர் அங்கே நம்ம ஆழ்வார் மடலூர். அவர் இவ்வளவு நம்ம ஆழ்வாருக்கு திருமங்கி ஆழ்வார் அளவுக்கு தைரியம் கிடையாது. மடலூர்றேன் ஊர்றேன்னு வெறும ரெண்டு வார்த்தை சொன்னார். யாம் மடலூர்ந்தும் எம் ஆழியங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம். எவருமானே நீ அனுகிரகம் பண்ணலன்னா நான் மடலூர்ந்தாகிலும் அதை பிறப்பார்ப்பேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவுதான், அத்தோடு நிறுத்தினுட்டார். ஆனால் திருமங்கி ஆழ்வார் பார்த்தார், அவர் ரெண்டு வாட்டி சொன்னார் மடல் மடல் என்கிற சப்தத்தை. திருமங்கி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் ரெண்டு தடவை சொன்னார், குதிரையாய் மடல் ஊர்துமே என்னார், யாம் மடல் ஊர்ந்தும் என்ன அந்த மாசரி சோதி என்கிற திருவாய்மொழியில ரெண்டு இடத்துல சொன்னார். உடனே பார்த்தார் திருமங்கி ஆழ்வார் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆறு அங்கம் கூற அவதரித்தவர் ஆகையினாலே அவர் சொன்னத்தை விஸ்தரிக்கணும் இல்லையோ, அவர் சொன்னதுக்கு இவர் சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டு மடல் பண்ணிட்டாரு. ரெண்டு மடல் அற்புதமாக இவர் அருள் செய்து விட்டார். நம்மாழ்வாருடைய அந்த கருத்தை தான் இவர் விவரிக்கிறார். அங்க விவரிக்கிற பொழுது ஆச்சாரியால் எதை கொண்டு காட்டுகிறார்னா, இதெல்லாம் அதி பிரவர்த்தி என்று. இது எப்படி போல என்னால் கடலை மிரட்டி தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்த ராமபிரானு போல. இந்த ராமபிரான் பண்ணலையா என்ன பண்ணி நான் சமுத்திரராஜன் இடத்துல போய் சமுத்திர என்ன ஆச்சு, விபீஷண சரணாகதி. விபீஷண சரணாகதிக்கு முன்னாடியே இதுதான் கெட்டம். என்ன சமுத்திரத்தை எப்படி தாண்டறதுன்னு நினைச்சிட்டு கடற்கரை வெளியிலே அமர்ந்திருந்தார் பெருமாள். அந்த சமயத்துல விபீஷணன் வந்தான், அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பெரிய விசாரங்கள் எல்லாம் ஆகி அது ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு கடைசியில சேர்த்து விபீஷணன் அங்கீகரிச்சாயிடு. அங்கீகரிச்சு முடிச்ச உடனே திருப்பி பழைய பிரச்சனை ஆரம்பிச்சுடுச்சு. என்ன பிரச்சனை, சமுத்திரத்தை தாண்டறது எப்படி இருந்தாலும் விசாரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம், இதுக்கு என்ன வழின்னு. உடனே பெருமாள் என்ன பண்ணினாருன்னா, விபீஷணனை போய் கேளு, ஏன்னா இப்பத்தான் வந்து சேர்ந்திருக்கானே. அதாவது ரெண்டு விதமான அர்த்தம் காட்டும், விபீஷணனை போய் கேளுன்னா அவன் தாண்டி வந்தவன் ஆகையாரு அவனுக்கு வழி தெரியும்ன்றது ஒண்ணும். ரெண்டாவது என்னன்னா, இன்று வந்த அடியவன் பக்கல் பெருமாளுக்கு இருக்கிற ஈடுபாடு என்னன்னா, அவனை என்றைக்கும் தன்னுடனே இருக்கிறவனை காட்டிலும் அதிகமாக அவர் மதிக்கிறார் என்பது தெரியணுமே, அதுக்காக விபீஷணனை போய் கேளு, என்ன பண்ணலாம் கேளு. உடனே விபீஷணனை போய் சமுத்திரம் தாண்டறதுக்கு என்ன வழின்னு கேளு. உடனே விபீஷணன் என்ன சொன்னா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணங்கந்தும் அருகதி. சக்கரவர்த்தி திரும்ப இருக்கானே ராமபிரான், அவன் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணட்டும், சரணாகதி பண்ணாதான் வழிவிடுவன். இது என்ன, இது இவன் கொஞ்ச நாள் முன்னாடி சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே பெருமாள் திருவடியில லோகத்துக்கெல்லாம் சரண்யர் இவர் தான் என்று சொல்லிக்கொண்டு ராமன் திருவடிகள் வந்து விழுந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் போய் ராமனை சரணாகதி பண்ண சொல்றான் இந்த இடத்துல. உடனே என்ன காரணம் கேட்டான். உடனே அது கைகண்ட மருந்தாகையாலே நன்னா அழகா வியாக்கியானம் பண்ணிட்டாரு பெரியவாச்சான் பிள்ளை. என்ன சொன்னார், அவன் சரணாகதி பண்ணினா உடனே அவனுக்கு பலம் கிடைச்சு கொடுத்து விபீஷனுக்கு, அதனால எல்லா வியாதிக்கும் அதுவே மருந்துன்னு நினைச்சு விட்டான் அவன். சரி பெருமாளும் சரணாகதி பண்ணட்டும், இந்த எருது கெடுத்தா இருக்கு ஏழை கெடுக்காயின்னு அந்த வசனம் கூட எழுதி வச்சிருக்கேன். அந்த காலத்துல சொல்ற ஒரு வைத்தியம் ஒருத்தர் இருந்தான், ஜோசியா இருந்தா ரெண்டும் சொல்லிட்டு இருந்தான் ஒருத்தர், அது ஒரு கதை சொல்லுவாரு. இந்த கதை எருது கட்டு போச்சோன்னு வந்து கேட்டானா, அது ஆர்வம் எங்க இருக்குதுன்னு கேட்டானா, உடனே ஏழு கடுக்கா சாப்பிடுன்னு மருந்து எழுதி கொடுத்துட்டானா. எருது கட்டு போனதுக்கு ஏழு கடுக்கா சாப்பிடுறதுக்கு என்ன சம்பந்தம், எல்லாம் சொல்றேன் பண்ண, ஏழு கடுக்கா சாப்பிட்டா அவனுக்கு பிரவர்த்தி அதிகமாயிடும், கயிறு கரைக்குது. ஊர் கோழியில போனா எருது மேஞ்சிட்டு இருக்குதான் கட்டுறது எருது, இதுதான் எருது கெடுத்தா இருக்கு ஏழு கடுக்காங்கிறதுக்கு இதுதான் கதை. அது ஏதோ அரும்பதத்துல எழுதி வச்சிருக்க, அது ஒரு பாட்டே இருக்குது அந்த மாதிரி. ஆக என்ன ஆச்சுன்னா, அவன் இவனுக்கு எது கைகண்ட மருந்தோ அத்தை அவனுக்கு விபீஷணனுக்கு
விபீஷணனுக்கு கைகட்ட மருந்தை கொண்டு போய் ராமபிரானுக்கு சொன்னான், நீ சரணாகதி பண்ணு. உடனே பெருமாள் என்ன பண்ணினார், அங்க உட்காந்து சரணாகதி பண்ணினார். மூணு நாள் தர்பத்தை படுத்துக்கொண்டு அதுல சயனித்துக் கொண்டு மூணு நாள் உபவாசம் இருந்து சமுத்திரராஜனை பார்த்து சரணாகதி பண்ணினார். அவன் சமுத்திரராஜன் எழுந்து வரவே இல்லை. அவன் சமுத்திரராஜன் ஒன்னும் இவருக்கு இவருடைய சரணாகதிக்கு முகமே கொடுக்கல. உடனே கோபம் வந்தது. மூணாவது ஏழு நாள் உபவாசம் இருக்கிறதா நினைச்சிட்டு உட்காண்டவர் மூணாவது நாள்ல வரலன்னு கோபம் வந்துடுத்து இவருக்கு. ஏந்துட்டார் அங்கேருந்து கொண்டாங்க. சாபமானய சௌமித்ரே சரம் ஆசீமிஷோபமானு சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் இந்த சமுத்திரராஜன், என்ன என்ன கையால் ஆகாத நினைச்சுட்டானா என்னவோ, நான் ஏதோ போனா போறது விபீஷன் சொன்னானே சரணாகதி பண்ணினான். இவன் இன்னுமா வரல, கொண்டாவில்லை, கொண்டா அம்பை. இவனை ஒரு வழி பண்ணி விடுறேன், இந்த ஜலதத்துவம் இல்லாதையே பண்ணி விடுறேன். லோகத்துல இனிமே நாலே தத்துவம் தான், இந்த பஞ்சபத தத்துவங்கள்ல ஜலதத்துவம் லோகத்துல இல்லாத பண்ணிட்டான். இன்னைக்கு அம்பை தொடுத்தேன் ஆனால் இந்த ஜலம் என்கிற வஸ்துவே லோகத்துல இல்லாத பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டான். பண்ணியிருந்தா தேவையில்ல போல இருக்கு, கஷ்டம் இல்லாத இருந்திருக்கலாம். இப்ப கஷ்டப்பட்டு இருக்கு, அது இல்லாதானே அத்தனை பேர் அவசப்படுறோம். என்ன பண்ணினா ஜலதத்துவம் அந்த சராஞ்ச ஆசி விஷோபமானு கொண்டாந்தவில்லை என்ன அப்படி கேட்டான். உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான் சமுத்திரராஜன். ஓடி வந்து அவரிடத்துல என்ன சொன்னா, ராமனிடத்துல ரொம்ப சாமர்த்தியமான வார்த்தையை சொல்லிட்டான். அவர் பெருமாள் அம்பை அவனிடத்துல பிரயோகம் பண்ண போற பொழுது, இல்ல நான் அப்பவே வந்திருப்பேன், நீர் என்னை ஆணையிட்டு மிரட்டி எனக்கு ஆக்ஞையிட்டு காரியம் கொடுக்க வேண்டி இருக்க, என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணின உடனே எனக்கு வரதுக்கு பயமா இருந்தது அதனால வரலன்னு. அது ஒரு வார்த்தை தானே, அது வர நீர் என்ன மிரட்டி காரியம் கொள்ள வேண்டி இருக்க, நீர் என்னிடத்துல சரணாகதி பண்ணின உடனே ஏதோ கோபம் போல இருக்குதுன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னா வாஸ்தவம் தானே. ரொம்ப கௌரவமா சாதாரண ரொம்ப நடுநடுக்கி நான் எனக்கு சொந்த அனுபவம். எங்க சுவாமி காஞ்சிபுரம் சுவாமி இடத்துல நான் ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன். அவர் சுவாமியுடைய நான் பழகத்தையே அவருக்கு 80 திருநட்சத்திரம் இருக்குதே, எனக்கு என்ன 15-20 வயசு இருக்கும். அப்படி பழகினா அவர் ரெண்டு அந்த வயசுல அவர் ரொம்ப பிரீத்தியா இருப்பவர். ஒரு நாள் அவனுக்கு கார்த்தால 6 மணிக்கெல்லாம் வந்துடுன்னு சொல்லுவார், ஒரு இடத்துக்கு வர சொன்னார். நான் போகல, தூங்கி போயிட்டேன். நான் போச்ச 11 மணி. அவருக்கு கொஞ்சம் என்னிடத்துல கோபம், ஒன்னும் நான் போன கொஞ்ச நாள் வார்த்தையே சொல்லல. அப்படியே அவர் இடத்துல என்ன கேட்கறதுன்னு பயம் எனக்கு. பெருமன் இடத்தா முள்ள என்ன பார்த்து, என்ன சுவாமி இப்பதான் ஒழிஞ்சுதா தேவருக்கு காரியம் எல்லாம் ஆச்சா ஊர் அப்படி சொன்ன உடனே என்ன இருக்கு, நம்மள வாடா போடான்னு கூப்பிடுறவர் சுவாமி கம்பீர் சொன்னா எவ்வளவு கோபம் இருந்தா அவர் இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாரு, நமக்கு ஒரு பயம் இன்னும் ஜாஸ்தி தானே ஆறுது. இந்த மாதிரி சமுத்திரராஜன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான். என்ன சொன்னா, நீர் வாடான்னு கூப்பிட்டு என்னை ஆக்ஞையிட்டு நடத்த வேண்டி இருக்க, எனக்கு ரொம்ப கௌரவமாக வைத்து சரணாகதி எல்லாம் பண்ணின உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் வரலன்னு சொன்னான். இவருக்கு வெக்கமா போடுது, யாருக்கு ராமபிரானுக்கு ரொம்ப வெக்கமா போடுது. என்ன பண்ணினார், இல்லப்பா இது உனக்கு தொடுத்த அம்பு அண்ணு போய் சொல்லிட்டாரு. நாம சக்கரவர்த்தி ராமஹா துர்நாபிபாஷத்தே அப்படின்னு ராமன் பொய்யே சொல்லாத வந்து பேரு இந்த இடத்துல போய் சொல்லிட்டார். அதுல இருந்து என்ன தெரியுது, நான் தோத்திரம் பண்ணா எல்லாரும் மயங்கோடுறான்றது நல்லா தெரியுது. இந்த தோத்திரம் பண்ணினா ராமனே மயங்கோட்ட, என்ன பண்றது, வேற வழி இல்ல அவருக்கு. உன்னுடைய விரோதி இருந்தா சொல்லு, அவன் பேர்ல போட்டு விடுறேன் இந்த பானத்தை, நான் என்ன தொடுத்த அம்பு வீணாக்க கூடாது, ஆனா உனக்கு வச்ச அம்பு இல்லைன்னு ஆராய். இதுக்கு ஈட்டுல அந்த காலத்துல ஒரு கதை கூட எழுதி வச்ச, ரொம்ப வேடிக்கையான கதை. என்ன கதை தெரியுமோ, என்ன அதாவது ஸ்தோத்திரம் பண்ணினா எல்லாரும் தப்ப மறந்துடுறான்றதுக்கு ஒரு கதை எழுதி வச்சேன். இந்த காலத்து கதை, 1000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி வச்ச கதை. ஒருத்த கழுத்து மேட்டில் ஒரு ஒருத்தர் தான், யாரோ ஒரு பண்ணையா, அவன் என்ன அந்த தலையில் அவனுக்கு இந்த மயிரெல்லாம் கொட்டி போய் வழுக்க தலையா இருந்தானான். அவன் பார்த்துருந்தான் ஒருத்தன், அங்கேருந்து ஒரு நல்ல வாயாடி ஒருத்தன் வந்தான். இவனை எப்படியாவது இவன் தலையில என்ன அரைச்சி எதையாவது எடுத்துட்டு போயிடணும்னு தோணித்த அவனுக்கு. அவன் என்ன பண்ணா, இவரை பார்த்து இல்லாத சொன்னாதானே எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். உடனே என்ன பண்ணா, என்ன இந்த வேகாதவி இல்லை, என்னத்துக்காக சுவாமி இப்படி குழல செய்ய குழல செய்ய, அந்த வார்த்தை வீட்டுல எழுத, குழல செய்ய குழல செய்ய, இந்த தலைமயிர் முடியெல்லாம் வாடும்படியாக என்னத்துக்காக இந்த வெயில நின்று காரியத்தை பண்றது, இதுக்கு ஏதாவது ஆள் வைக்க கூடாதா, அந்த தலைமையெல்லாம் வாடி போறதே அப்படின்னா. உடனே பரம சந்தோஷம், ஒரு மூட்டை நெல் கொடுத்துட்டாரு, இந்தாக்கா எடுத்துட்டு போ அப்படின்னு. சரி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போச்சா எதிரில ஒரு ஆள் வந்தான். அவன் பார்த்தான், ஏண்டா உனக்கு உனக்கு ஏதா ஒரு மூட்டை நெல் அப்படின்னு அவன் கேட்டான். இவன் வெறுமே கூடாதா, அது உனக்குறாம இருந்த மொட்டை தலையன் அவன் தான் ஏமாந்தான் அப்படின்னு. உடனே அந்த ஆளு நேர போய் அந்த அவன்கிட்ட போய், என்ன உன்ன போய் மொட்டை தலையன்றான், அவனுக்கு போய் ஒரு மூட்டை நெல்லை கொடுத்துருக்கியே அப்படின்னு. உடனே அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. தௌதபான் இவனை தெரித்திட்டு வரான், அங்கேருந்து ஓடி வரான். இவனை தெரித்தின்னு வந்தான். இவன் இதை பார்த்துட்டான், அங்க தூரத்துல இருந்தே பார்த்துட்டான். மல்ல கிட்ட வந்த உடனே அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு, என்ன சுவாமி அங்கேருந்து கையை தட்டி கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா, எதுக்காக இப்படி குழல செய்ய குழல செய்ய இப்படி வேகாத வெயில நீ ஓடி வரையாது.
இவ்வளவு வேகமா நீர் வருவீரோ உங்களுடைய மயிரெல்லாம் அலபாயிருது அப்படின்னா உடனே வேற ஒண்ணும் இல்ல இன்னொரு மூட்டை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் இன்னொரு மூட்டை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னா எதுக்கு இந்த வார்த்தை அப்படியே பராசர பட்டர் அருளி செய்வர்னு இந்த கதையை அவள கதை சொல்லி புரிய வச்சிருக்கான்னு தெரியுது. 1000 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த 136000 படி கிரந்தத்துல இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன பண்ணா அந்த அவனை மிரட்டினானே தவிர உண்மையிலே அவனை கொல்ல வேண்டும் சமுத்திரராஜனை அவன் வற்ற வைக்க வேண்டும் என்று ராமபிரான் நினைக்கவே இல்லை. ஆஹா அந்த தொடுத்த அம்ப என்ன பண்ணினான் யார் பேர்லயோ விட்டான். அதுபோல இந்த இடத்துல என்ன பண்ணினார் திருமங்கை ஆழ்வாரும் கூட ராமபிரான் கடல அரசனுக்கு தொடுத்த அம்பு போலே என்றும் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமான் பேர்லே தொடுத்த மடல் என்று வியாக்கியான் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றனா அவனையும் கூட இவர் மிரட்டி காரியம் கொள்ளணும்னு பார்க்கிறாரே. மிரட்டி காரியம் கொள்ளுகையாவதுன்னா எம்பெருமான போய் இவர் இப்படி பண்ணலாமா என்னால் தமக்கு இருக்கக்கூடிய அளவற்ற அன்பின் காரணமாக அவனிடத்திலே தாம் ஏதோ சில காரியங்களை செய்வது போல அவனை அச்சமுறுத்தி நீ உன்னுடைய அனுகிரகத்தை என்னிடத்திலே பொழிந்தே ஆக வேணும் என்று அவனை கேட்கிறாரே தவிர வேறொன்றில்லை என்பதாக அப்படி அர்த்த விசேஷங்களை காட்டியிருக்கிறார்கள். இன்னும் மடலிலே அந்த மடலுக்கு உண்டான அவதாரிக்கையத்தான் நான் அதாவது மடல் என்றால் என்ன அது எதற்காக ஆழ்வார் நோற்றார் என்கிற விஷயத்தை தெரிவித்திருக்கிறேன். இனிமேல் மடலிலே இருக்கக்கூடிய அந்த பாசுர வரிகளை எடுத்துக்கொண்டு மேலே